இதுவரைக்கும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்க. நான் போடக்கூடிய வீடியோ 10 செகண்ட்ல உங்களை தேடி வரும். பரிசளிப்பு விழா கல்முனை மஹமுத் மகளிர் கல்லூரியிலே வெகு சிறப்பாக நடைபெற்றது. அதன் ஒரு சிறப்பு விருந்தினராக ஒரு முத்தாய்ப்பான ஒரு அதிதியாக கிழக்கு மாகாணத்துக்கு வருகை தந்திருக்கின்ற, தலைநகரில் இருந்து கிழக்கு மாகாணத்துக்கு வருகை தந்திருக்கின்ற ஒரு முக்கியமான அதிதி. குறிப்பாக இவரை பற்றி சொல்கின்ற போது ஒரு சமூக சிந்தனையாளர், ஒரு சமூக சேவையாளர், அதுபோல பல்வேறு கருத்துக்களை தெரிவிக்கக்கூடிய ஒரு ஆளுமை புத்திஜீவி. அதை போல மிக முத்தாய்ப்பாய் சொல்ல வேண்டிய ஒரு விடயம், முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களின் முஸ்லீம் விவகாரங்களுக்கான தேசிய இணைப்பாளர், முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களின் முஸ்லீம் விவகாரங்களுக்கான தேசிய இணைப்பாளர், மதிப்புக்குரிய பிரபல தொழிலதிபர், சமூக சேவையாளர் சிராஸ் யூனுஸ் அவர்கள் தான் இன்று எமது நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்றார். இன்று நாங்கள் பேசப்போகின்ற தலைப்பு குறிப்பாக சமகால அரசியலில் முஸ்லிம்களின் வகிபாகம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற துணியிலே பேசப்போகின்றோம். இன்றும் என்னுடைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க எமது அறிவிப்பாளர் நண்பர் நூருல் ஹுதா உமர் இணைந்திருக்கின்றார். அதுபோல உங்களுடைய கேள்விகள் கருத்துக்கள் யாருடைய மனதையும் புண்படுத்தாத வகையிலே அமைய வேண்டும் என்பதையும் சொல்லிக்கொண்டு நேரடியாக அதிதியை நாங்கள் வரவழைத்துக் கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குறிப்பாக நீங்கள் மிக பல தடவைகள் கிழக்கு மாகாணத்துக்கு வருகை தந்திருக்கின்றீர்கள், இது எத்தனையாவது தடவை? இந்த பயணம் உங்களுக்கு எவ்வாறு அமைந்திருக்கிறது? நான் கிழக்கு மாகாணத்தோட சுனாமிக்கு ஒரு கிழமை முன்னாடியிலேருந்து வர ஆரம்பித்தேன். சுனாமிலேருந்து வேலை ஆரம்பித்தேன், சமூக சேவை அங்கால் தான் ஆரம்பிச்சு. ஸோ எனக்கு கிழக்கு மாகாணத்தோட ரொம்ப நெருங்கிய சம்பந்தம் இருக்குது. என்னுடைய நண்பர்கள் இருக்கிறாங்க, என்னுடைய தொழிலையும் கிழக்கு மாகாணத்தோட சம்மந்தமாக தான் நான் பல வருடங்கள் பண்ணி கொண்டு இருக்கிறேன். ஸோ கிழக்கு மாகாணம் என்றது எனக்கு புது இடம் இல்லை. உங்களது ஒரு தாய் வீடு போல, இரண்டாவது தாய் வீடு போல ஆகிவிட்டது. கச்சாயமா அது என்னுடைய மக்கள் இங்கே காட்டுற அன்பு என்னை இங்கே இழுத்து கொண்டு வருது. நிச்சயமாக குறிப்பாக பல கேள்விகள் இருக்கின்றன நண்பர் நூருல் ஹுதா உங்கள் பக்கம். அதுவும் என்னுடைய அழைப்பினேற்று பல தடவைகள் வந்திருந்தாலும் இன்றைய சிறுவர்கள் என்னுடைய பிரத்யூகமான அழைப்பினை ஏற்றுவாகி தந்திருந்து தலைமையிலான அல்மிசா பவுண்டேஷன் ஸ்ரீலங்கா அமைப்பினுடைய விருது வழங்கல் விழாவில் கௌரவ அதிதியாக கலந்து கொண்டமைக்கு இங்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டும், கௌரவ நான் நின்று மதிக்கின்ற நண்பர் சாஸ் யூனஸ் அவருக்கு இடையே இன்றைய தினம் வித்தியாசமான பலரை நான் புரட்டி கண்டிருந்தாலும் இன்றைய தினம் உங்களை புரட்டி காண்பதில் ஒரு புது வகையான அனுபவம் கிடைத்திருக்கின்றும் என்று நம்புகிறேன். என்றாலும் உங்களிடம் முதலாவது கேள்வியாக நான் தொடுக்க விரும்புவது என்னவென்றால், கௌரவ அதிமேதற்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் கட்சியில் பல சிரேஷ்ட முஸ்லிம் தலைவர்கள் அரசியல்வாதிகள் இருந்தாலும் கூட அரசியலிற்கு புதியதொரு ஆளுமையாக புதியதொரு வரவாக இருக்கின்ற பிரபல சமூக சேவகர் சிராஸ் யூனுஸை எவ்வாறு தன்னுடைய முஸ்லிம் இணைப்பாளராக தெரிவு செய்தார்? அஸ்ஸலாமு அலைக்கும், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அதிமேல் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களும் இளைஞர் மேல, அடுத்த ஜென்ரேஷன் மேலே இந்த எனக்கு கொடுத்த இந்த பதவியினால் அடுத்த ஜென்ரேஷன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரெயிட் உதாரணம் ஒன்று தான் கொடுத்துருக்குறாங்க. எங்களுடைய கட்சியில் சீனியர் முஸ்லீம் தலைவர்கள் இருக்கிறாங்க, அவங்களுடைய ஆர்வங்கள் இந்த அட்வைசஸ் ஆலோசனைகள் எடுத்து தான் நம்ம வேலை செய்கிறது. அதோட இளைஞர்களுடைய புது ஆலோசனைகளையும் எடுத்துட்டு வேலை செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கொடுத்துருக்கு. அது பெரிய ஒரு பொறுப்பு ஒன்று அல்ஹம்துலில்லாஹ் நான் கருத்துறேன். என்றால் எனக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பு எங்களுடைய சமுதாய எங்க கட்சியுடைய கொள்கைகளும் கோரிக்கைகளும் சமுதாய மத்தியில ஒழுங்கா வைக்கணும். என்ன சமுதாயத்துக்குள்ள இருக்கிற மிஸ்கன்செப்ஷன்ஸ் கன்ஃபியூஷன்ஸ் அதெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு பெரிய ஒரு காரியபாரியம் கொடுத்துருக்குறாங்க. அது இன்ஷா அல்லா தாலா என்னுடைய முழு நேர்மையால் நான் செய்கிறதுக்கு முன்னால் வந்திருக்கிறேன் முன்னுக்கு வந்திருக்கிறேன். சரி, குறிப்பாக இளைஞர்கள் மேல் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் கடந்த காலங்களிலும் பல்வேறு நம்பிக்கை அளித்து பல அரசியல் தலைவர்களை மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் உருவாக்கி இருக்கின்றார். குறிப்பாக முஸ்லிம் தலைவர்களிலே முஸ்லிம் இளைஞர்களை கடந்த காலங்களிலே மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் தன் பக்கம் ஈர்ப்பதிலே ஒரு தாமதத்தை காட்டினாரா? இப்ப இருக்கிற சீனியர்ஸ் அப்ப இளைஞர்கள், இப்ப அவங்க சீனியர்,
ஸோ இப்போ உள்ள இளைஞர்களுக்கு தான் அவங்க சந்தர்ப்பம் கொடுத்துருக்குறாங்க. தாமதம் காட்டில்லை. என் எங்களோட கட்சி ஆளும் கட்சி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கும் பொழுது சிறுபான்மை கட்சிகளோட சப்போர்ட்டில் தான் இருந்தாங்க. ஸோ எங்களோட கட்சியில் இருந்தாங்க மரும் அலவி மௌலானா, மரும் அஸ்வர் அவர்கள், அலிமி ஷாக் அவர்கள் எஸ்எல்எப்பில் இருந்தாங்க அவங்களும். ஸோ அந்த மாதிரி ஸ்ரேஷ்ட தலைவர்கள் நல்லாட்சியோடு இணைந்திருக்கின்ற அத்தனை முஸ்லீம் கட்சிகளும், உதாரணமாக ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் ரவுஃப் ஹக்கீம், அது போல அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவர் ருஷாட் பதிவுத்தீன், அது போல அநேகமான முஸ்லீம் தலைவர்கள் எல்லோரும் மஹிந்த ராஜபக்சியோடு இருந்தார்கள். அவங்க போன கடந்த தேர்தலுக்கு ஒரு சம்மதம் நடந்துச்சு, அது எல்லாருக்கும் தெரியும். அதை அழுகம அதை காட்டிட்டு தான் இந்த ஆட்சியை மாத்தினாங்க. எங்களோட மக்களை ஒரு பேட்டா, ஒரு ஏமாற்றப்பட்ட சமுதாயம் தான் நான் சொல்லுவேன். ஏன் இது நான் வந்து என்னுடைய கேம்பெயின்லயும் நான் சொல்லிக்கொண்டு தான் மாறேன். நான் சொல்வது என்ன உண்மை ப்ரூஃபோட கதை பண்ண அது பிடிக்கத்தானே நாங்கள் கொண்டாந்தோம் நல்லாட்சியை. நாங்கள் முஸ்லீம்கள், முஸ்லீம் மக்களும் தமிழ் சகோதர இலங்கை தமிழ் சகோதரர்கள் என்ன நடந்துச்சு எங்களுக்கு 3.5 வருஷம் ஆகுது. நோக்கங்கள் எங்க, எங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணது என்ன? எங்களோட தலைவர்கள், கட்சி தலைவர்கள் நான் சொல்றேன், முஸ்லீம் கட்சி தலைவர்கள் அதுக்கு என்ன குரல் கொடுத்துருக்குறாங்க? பழைய டேப்பே பிளே பண்ணி பிளே பண்ணி இருக்கிறாங்க. அழுத்கமையை செஞ்சிட்டாங்க, ஒரு கிழமையும் போகல. அழுத்கமையை ஜஸ்டிஃபை பண்ணுறது இல்லைண்ணா. அந்த டைமில் மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதி அவர்களும் கோட்டாபய ராஜபக்ச டிஃபென்ஸ் செக்ரட்டரி அவங்களும் இலங்கையிலே இருக்கல. அந்த டைமில் ஆக்டிங் டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருந்தது இப்போ உள்ள ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்கள். இவருக்கு பதிலாக பாதுகாப்பு அமைச்சராக அந்த டைம்ல அவர் இருந்தாங்க. அப்ப இந்த ஆட்சி மஹிந்த ராஜபக்சேட ஆட்சியை கலக்கிறதுக்கு இது பெரிய ஒரு சதி, வருடம் கணக்கில் இருந்து பிளான் பண்ணி கொண்டு வந்தது சதி. இது மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதிக்கு நடந்த சின்ன ஒரு சம்பவத்தை போட்டு இவர் கட்சிக்கு இங்க வரல, இது பெரிய ஒரு சதியா தான் வந்திருக்கு. அந்த டைம்ல யுத்தம் முடிஞ்சிருந்துச்சு. முஸ்லீம்கள் எங்க இருந்தாங்க? 2009 to 2012 வரை காட்டி முஸ்லீம்கள் யாரோட இருந்தாங்க? எங்களோட சிறுபான்மை கட்சி தலைவர்கள் எல்லாம் சேர்த்து மஹிந்த ராஜபக்ச அவர்களோடு தான் இருந்தாங்க. குறுக்கிடுவதற்கு மன்னிக்க வேண்டும் சிராசி யூனிஸ் அவர்களே. குறிப்பாக மஹிந்த ராஜபக்ச அவர்களின் காலத்தில் தான் இந்த இனவாதத்தின் தோற்றுவாய் உருவானதாக, பொதுபல சேனா என்கின்ற அந்த அமைப்பு மிகவும் வீரியம் பெற்று எழுந்த ஒரு காலம், அது அல்லது அந்த வீரியம் பெற்று ஒரு விதை உருவாக்கப்பட்ட அந்த காலத்திலே பொதுபல சேனா என்ற அமைப்பை அந்த நேரத்திலே அந்த முளையிலே கிள்ளி எறிந்திருந்தால், அல்லது பொதுபல சேன அமைப்போடு இணைந்த இனவாத அமைப்புகள் பல்வேறு ராவண பலாய அது போல பல்வேறு அமைப்புகள் இனவாதத்தை கூர்மையாக தீட்டிய அமைப்புகளை மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் அந்த நேரத்திலே அவற்றை ஒழுக்காமல் முளையிலே கிள்ளி எறிந்திருந்தால் இந்த அளவு ஒரு வீரியமாக இந்த இனவாதம் வளர்ந்திருக்காது என்று புத்திஜீவிகள் அரசியல்வாதிகள் சொல்கிறார்கள். இது குறித்து உங்களுடைய ரொம்ப நல்ல கேள்வி நீங்க கேட்டீங்க. பொதுபல சேனா ராவண பலாய அந்த மாதிரி விஷயங்கள்னால எல்லாமே அதை லிங்க் பண்ணுறது மஹிந்த ராஜபக்ச அவர்களோட ஆட்சி காலத்தில் நடந்தது. இது 2012 தான் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. சில இருந்துச்சு நாட்டுடைய அபிவிருத்தி அந்த மாதிரி விஷயங்கள்ல நடந்து சில சம்பவங்கள் நடந்துச்சு, இல்லைன்னு நான் சொல்றது இல்லை. அதுகளை பிடிக்கத்தானே நாங்கள் நல்லாச்சே கொண்டு வந்தோம். அதான் நான் சொல்லிக்கொண்டு வாரேன். எங்கட சமுதாயத்தை ஏமாத்தப்பட்டுச்சு. இப்போ உள்ள நிலைமை, இப்போ ஞானசார தேரோ அவர்கள் ஜெயிலில் இருக்கும் பொழுது அவரை பார்க்க போன யாரு? துமிந்த திசாநாயக்க அமைச்சர். சரி, ஒவ்வொரு கேஸில் இது அவர் உள்ளே போனது எக்னாலி கூட கேஸில் முஸ்லீம்களுக்கு எதிரான அசம்பாவியங்கள் இல்லை, அதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். இந்த துணைவியார் அவங்களுக்கு த்ரெட்டன் பண்ணத கேஸுக்கு தான் அவர் போயிருக்காரு. நாங்கள் நினைக்க கூடாது முஸ்லீம்கள்ட சம்பவத்துக்காகத்தான் ஞானசார தேரோ அவர்களை போட்டது உள்ளுக்கு அனுப்பியிருக்கிறதோ சென்டென்ஸ் கொடுத்தப்பட்டுச்சு. இதுகளை செய்யத்தானே நல்லாட்சியை நாங்கள் கொண்டாந்தோம். இப்போ ஞானசார தேரோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஜனாதிபதியோட இப்போ உள்ள மைத்ரிபால சிறிசேனா அவர்களோடு ரொம்ப க்ளோஸாக பழகிறாங்க. இல்லாட்டி ஒரு அரசியல் இந்த ஒரு அமைச்சர் இதுகளை பிடிப்போம், இனிமே எந்த சேனாவோ பொதுபல சேனாவோ அந்த சேனாவோ இந்த சேனாவும் வராது, தலை தூக்காதுன்னு ப்ராமிஸ் பண்ணி எங்கட சமுதாயத்தை ஏமாற்றி ஓட்டு எடுத்துட்டு வந்த ஒரு அரசாங்கம் இப்படி செய்தேன்னா முஸ்லீம்களை முஸ்லீம் சமுதாயத்தை முற்று முழுதாக ஏமாற்றப்பட்டிருக்கு. நாங்களும் ஏமாற்றப்பட்டோம், இல்லைன்னு சொல்றது இல்லை. அந்த காலத்துல கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் மக்கோனேல அந்த ஃபேஸ்புக் பேஜ் ஜிஆர் மீடியாவில் நீங்க பாருங்க, அதுல அவங்க சொல்றாங்க இன்டர்நேஷனல் கன்ஸ்பிரசிக்கு கொடுத்த எங்களுக்கு அடித்த கேம்பெயின் மீடியா கேம்பெயினுக்கு பதில் கொடுக்க எல்லாம் போச்சு எங்களுக்கு, அது எங்களுக்கு செட்பேக்காக போச்சு.
இது பெரிய செட்பேக் என்று நாங்கள் நினைக்க கூடாது. வந்து நல்லாட்சி வெத்திருக்கு 4,00,000 ஓட்டால தான் வெத்திச்சு. அதுல தமிழ் சகோதரர்கள ஓட்டும் இருந்துச்சு. இலங்கை உள்ள நம்ம எங்கட சமுதாய முஸ்லீம் சகோதரர்கள 98% ஓட்டு இருந்துச்சு. அது உண்மை, யாராலையும் அது மறக்க முடியாது. இப்ப உள்ளூராட்சி தேர்தல் 2018 நடந்த உள்ளூராட்சி தேர்தலில் அந்த ஐக்கிய தேசிய முன்னணி அதுல வந்திருக்கிற ஓட் பேங்க் குறையிறது பார்த்தா 13,00,000 ஓட்டுகள் குறைஞ்சிருக்கு. அப்ப மக்கள் யார் பக்கம் இருக்கிறாங்க? மக்கள் அலுத் கமிட யார்கிட்ட வந்திருக்கு? இண்டிபெண்டன்ட் குரூப் ஓட்டுக்கு சப்போர்ட் என் தோட்ட கால இங்கே எடுத்துருங்களே, ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ்ல. இங்கே உள்ள மக்களும் ஒரு அரசாங்கத்துக்கு எதிர்ப்பா தானே இப்போ ஓட் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. இந்த உள்ளூர் ஆட்சி தேர்தல்கள் நமக்கு விளங்கிருக்கும். சென்ட்ரல் ப்ராவின்ஸ் அலுத்கமே மட்டும் நாங்கள் பேசுவோமா? அலுத்கமே நிப்பாட்டுறதுக்கு இந்த நல்லாட்சியை கொண்டு வந்து திகன கின்தோட்ட தெல்தேனிய அம்பார் கின்தோட்ட அதோட இந்த மாவனல்ல அகுரண கின்தோட்ட இது அம்பார் அந்த அலுத்கம சித்தி நடந்து ஒரு கிழமையா ஒரு கிழமைக்குள்ள ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பம் பண்ணிட்டாங்க. இப்ப எத்தனை மாதங்கள் ஆகுது ஒண்ணுமே ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச அவர்கள் தான் இருந்து கொண்டு பின்புலத்தில் செய்கின்றார் என்ற தோற்றப்பாடு இருக்கிறது. சமூக வலைத்தளங்களில் இவ்வாறான கருத்துக்கள் தான் பரவலாக பேசப்படுகின்றது. நீங்கள் இதனை இவ்வாறு பார்க்கிறீர்கள்? உங்களுக்கு ஒரு சம்பவம் யாவும் இருக்கும். தில்லு மாமனுகம மந்திரி அவர்கள் அவர் இதுக்கு பின்னுக்கு இருக்கிறார். அவங்க இப்ப மந்திரியா இருக்கிறாங்க. அவங்களுக்கு மேல அலிகேஷன்ஸ் வந்துச்சு. அவரை கூப்பிட்டாங்க சிஐடியில 12 hours இன்குவாரி பண்ணாங்க. ஒரு ப்ரூஃப் இல்ல. ரவுஃப் அகீம் அவர்கள் மினிஸ்டர் ரவுஃப் அகீம் அவர்கள் பாலிமட்ல சொல்லியிருக்கிறாங்க, திலு மாமனுகம மந்திரி எங்க முஸ்லீம்கள்ல பல பேரை காப்பாத்திருக்கார், ஹன்சாட் இருக்கார். ஒரு அமைச்சர், பொறுப்புள்ள ஒரு அமைச்சர், எங்களை முஸ்லீம் காங்கிரசுடைய தலைவர் அப்படி ஒரு சொல்றதுக்கு காரணம் இருந்திருக்கணும்ல. சும்மா யாரும் சொல்ல மாட்டாங்களே. இது இன்னமும் அந்த நல்லாட்சி உள்ள சில அவங்களுக்கு சார்பாக கத்துற கொலைக்கிற ஆட்கள் அவங்க தான் இதை வந்து இன்னமும் அந்த வைரஸை போட்டுக்கொண்டு. ஆனால் எங்கட முஸ்லீம் மக்களுக்கு ஒரு தாழ்மையோட வேணுங்கோள். நீங்க திகனை போயிட்டு பாருங்க, இன்னும் ஒன்றும் செஞ்சில்லை. நான் போனேன் அப்துல் பாசித் அவர்கள வீட்டுக்கு, மர்ஹூம் அப்துல் பாசித் அவர்கள்ட்ட வீட்டு, அவர் தகப்பனாரோட சந்திச்சேன், அவரோட சகோதரரோட பேசினேன். நானும் திலு மாமனுகம மந்திரியும் முஃபித் என்ற ஒரு யூத் விங் ஆக்டிவிஸ்ட் அவரோட நாங்கள் போயிட்டு பேசினோம். தொடர்பான காணொலிகளையும் நீங்கள் உங்களுடைய முகநூலில் பதிவிட்டு இருந்தீர்கள். எல்லாமே நான் வந்து போடுறது என்றால் மக்களுக்கு நான் சொல்றது சும்மா நீங்க வந்து ஜட்ஜ் பண்ணவான. கோ ஃபார் யோர்செல், கோ பை யோர்செல் அண்ட் ஜட்ஜ் சி. ஆமாம், நீங்கள் சொல்வது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயமாக இருந்தாலும் கடந்த காலங்களிலே முஸ்லிம்களுக்கு எதிரான இந்த இனவாத நடவடிக்கைகளின் போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு ஏற்கனவே முஸ்லிம்கள் மத்தியிலே இருந்த அந்த அவப்பெயரை இல்லாமல் ஆக்குவதற்கான நிறைய சந்தர்ப்பங்கள் இருந்தன, இருந்து கொண்டிருக்கின்றன. இருந்தபோதும் முஸ்லிம்களுக்கு எதிரான இந்த வன்முறைகளின் போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அல்லது அவர்களது குழுவினர் அவர் பலமான முறையிலே இதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததாக ஊடகங்களிலே செய்தி இல்லை. ஏனென்று சொல்கின்ற போது குறிப்பாக பெரும்பான்மை சிங்கள மக்களை சாந்தப்படுத்தக்கூடிய ஒரு அரசியல் நகர்வைத்தான் பெருந்தேசிய கட்சிகள் கொண்டு செல்கின்றன. அதில் குறிப்பாக மைத்ரிபால சிறிசேனா அவர்கள், ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் தன்னுடைய அரசியலிலும் ஒரு பௌத்தராக இருக்கின்றார். தனிப்பட்ட ரீதியிலும் ஒரு பௌத்தராக தன்னை இனம் காட்டிக் கொள்வதற்கு முயற்சிக்கின்றார். ஆனால் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் அரசியலுக்காக மாத்திரம் பௌத்தத்தை தூக்கி பிடிக்கின்ற ஒருவராக இருக்கின்றார். இருந்தபோதும் இந்த எல்லா கட்சிகளிலும் குறிப்பாக மஹிந்த ராஜபக்ஷ போன்ற பெருந்தலைவர்கள் இந்த வன்முறைகளின் போது தன்னுடைய குரலை உயர்த்தி முஸ்லிம்கள் மீதான இந்த வன்முறைக்கு முற்றுப்புள்ளி வையுங்கள் என்கின்ற ஒரு குரலை சொல்கின்ற போது முஸ்லிம்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு அபிமானம் எழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் மிகவும் நுணுக்கமான முறையிலே அந்த எதிர்ப்புகளை தெரிவித்திருக்கலாம். ஏன் நேரடியாக இந்த முஸ்லிம்கள் மீதான வன்முறைகளின் போது இந்த பெருந்தேசிய கட்சிகள் குறிப்பாக மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய கட்சியினர் இந்த முஸ்லிம்களுக்கு எதிரான வன்முறையின் தாக்குதலை கண்டிப்பதற்கு ஒரு தயக்கமாக தமது குரலை சொல்கின்றார்கள்? ரொம்ப நல்ல கேள்வி. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் தான் முதல்ல கண்டி போனாங்க. திலு மாமனுகம லோகன் ராத்பத்த
அவங்களோட வீட்டில் ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அதில் சங்கே அவான்சியம் வந்திருந்தாங்க. அங்கே தான் முதல்ல போனது எங்களோட பிரைம் மினிஸ்டர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள். 72 மணி தேதி மறுக்காட்டி ஒரு ஆக்ஷன் எடுக்கலை. ஜஸ்டிஸ் மினிஸ்ட்ரி போலீஸ் எல்லாம் அவர்தான் கையில் தான் இருந்துச்சு. இது 83 நடந்தது தான். அந்த டைமில் நான் இன்னொரு பேச்சில் சொல்லியிருக்கிறேன், 83 எங்களுக்கு வலிக்கலை, என் தமிழ் மக்களுக்கு தான் அடி விழுந்துச்சு ஜூலை கலவரம். அதனால் எங்களுக்கு வலிக்கலை. நாங்கள் அந்த டைமில் நாங்கள் அதுக்கு நாங்களே ஒரு குரல் ஒன்று கொடுக்கல. ப்ளஸ் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா விஜயராமல் இருந்தார். ஆல் இன் ஆல் சிலோன் ஜாமி தொழில் மாட ரெப்ரசன்டேட்டிவ் வந்திருந்தாங்க. மற்ற சமூகத்திலிருந்து பெரிய பெரிய முஸ்லீம்கள் வந்திருந்தாங்க. அந்த டைமில் மற்ற கட்சிகள் அந்த எங்களோட 54 பேர் இருக்கிறாங்க எங்களோட ஏகாபதவி பாக்ஸேல, அவங்களும் வந்திருந்தாங்க. அவங்களோட முன்னுக்கு தான் ஜனாதிபதி அவர்கள் டிவியில் இன்டர்வியூ கொடுத்தாங்க. ஸ்ட்ராங்லி கண்டெம் பண்ணனா பின்னாடி நின்று கொண்டு இருந்தேன். அவர் என்னை ஃபேஸ்புக்கில் நான் அதையும் போட்டிருக்கிறேன். ஏன் ஜனாதிபதி அவர்கள் ஒரு நாளும் இலங்கையில் உள்ள மக்களை வேறையாக பார்க்கல. ஒரு நாளும் பார்த்ததில்லை. அப்படி இருந்தால் வடக்கில் அவ்வளோ பெரிய டெவலப்மெண்ட் செய்வாங்களா? கடைசி 3.5 வருஷத்தில் ஒரு டெவலப்மெண்ட் நடந்திருக்கா? டாலர் ரேட் என்ன இன்னைக்கு? 162 ரூபா. யுத்தம் ஒன்றை வச்சுட்டு 130 ரூபாக்குள்ளே கொடுத்து தான் இந்த மஹிந்த ராஜபக்ச அவர்களை நாங்கள் வீட்டுக்கு அனுப்பினோம். ஏன் சொல்லுகின்ற போது சிறுபான்மை சமூகம் டெஃபினெட்லி எஸ் இலங்கையில் எலெக்ஷன் நடந்து போல் 2015 ஜனவரி 8 மஹிந்த ராஜபக்ச அவர்கள் தான் முன்னாடி இருந்தார். எல்லா ரிசல்ட்ஸ் நீங்கள் பாருங்கள். ஆனால் கிழக்கில் வடக்கில் மத்திய அங்கே உள்ள ரிசல்ட் வரும்போது தான் இது டேர்ன் ஆயிடுச்சு. நீங்க அதை பாருங்க, நீங்க அதை சென்சஸ் பாருங்க, நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாருங்க. குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களின் தோல்வியை தீர்மானித்தவர்கள் முஸ்லிம்கள் என்று சொல்றாங்க. முஸ்லிம்களும் தமிழ் மக்கள் சிறுபான்மை டெஃபினெட்லி. சகோதரர் சாஸ் யூனிஸ் அவர்கள், நீங்கள் கருத்தை முன்வைத்திருந்தீர்கள். புதுபல சேனா, சிங்களராவைய, சிங்களே போன்ற அமைப்புகள் இலங்கையில் முஸ்லிம்களுக்கு எதிராக ருத்ரதாண்டவம் ஆடிய போது, கௌரவ முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோதாபாய ராஜபக்ச அவர்கள், அதே போன்றோ அதே மேதகு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, அங்கு இருவரும் நாட்டில் இல்லை. தற்போது இருக்கின்ற ஜனாதிபதி தான் தற்பொழுது அதற்கு பொறுப்பானவர்களாக இருந்தார் என்று நீங்கள் கூறினீர்கள். ஆனால் அதன் பின்னர் வருகை தந்திருந்த கௌரவ முன்னாள் அதிமேதகு ஜனாதிபதி அவர்களும் அதே போன்ற கௌரவ பாதுகாப்பு செயலாளர்களும் எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுத்ததாக அறிய முடியவில்லை. இதற்கு காரணம் எதுவாக இருக்கும்? நான் அதுக்கு அக்ரி பண்ண மாட்டேன். ஏனென்றால் அலுத்கமையோட சித்தி அலுத்கமையோட நின்றுச்சு. சரி, அவங்க ஆக்ஷன் எடுத்திருக்கலாட்டி இது பறந்துருக்கும்ல. வெரி பேசிக் திங் நான் சொல்றது. திகநில ஆரம்பிச்சது ஏதோ ஒரு லாரி டிரைவரும் கலவரத்தின் போது மிக உடனடியாக அங்கே ஒரு நான் நினைக்கின்றேன் வேறு வழியே வரல. அது மீறி பண்ணை என்ற இடத்திலே அதற்கு அருகாமையிலே ஒரு ராணுவ முகாம் மிக துரிதமாக அமைக்கப்பட்டது. இம்மிடியட்லி அது செஞ்சிட்டாங்க. நான் போனேன் 1 வீக்குள்ள. நாங்க 2வது 3வது நாள் இன்னைக்கு June 25th இன்னைக்கு என்ன பேஜ் எடுத்துட்டு பாருங்க, மெமரிஸ்ல இருக்கு. ஐ வென்ட் டு அலுத்கம். அலுத்கம் இல்லைன்னா போறது அந்த நடந்த வருஷம். அப்ப திகனையில என்ன நடந்துச்சு? அது ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ஆனா எந்த ஊர்ல பிரச்சனை நடந்துச்சோ அங்க பிரச்சனை இல்லை. இது கலவரம் ஒரு ஒரு பிளான் பண்ணி சூழ்ச்சி செஞ்சு முஸ்லீம்கள கடைகளை தான் டார்கெட் பண்ணியிருந்தாங்க. நான் கட்சி சார்பா கதைக்கிற சகோதர சகோதரிகளே, நான் கதைக்கிறேன் ஒரு இலங்கையுள்ள முஸ்லீம், ஒரு இலங்கையுள்ள நல்ல ஒரு முஸ்லீம், இலங்கை பற்றுள்ள முஸ்லீமா கதைக்கிறார். நீங்க அந்த சென்சஸ் பாருங்க. அலுத்கமிட சிதி அலுத்கமிட நின்றுச்சு, வேறு வழிக்கே வரல. இது எத்தனை ஊருக்கள்ல பறந்துருச்சு? 72 மணி தேதியாலும் ஒரு ஆக்ஷன் இல்ல. போலீஸ் ஆக்ஷன் இல்ல, எஸ்டிஎஃப் ஆக்ஷன் இல்ல, ஆர்மி இல்ல. நாங்க உலகத்துல இருக்கிற ஆக வர்ஸ்ட் மோஸ்ட் ரூத்லெஸ் கரில்லா குரூப் LTTE, அவங்கள தோத்து அடிச்ச ஸ்ரேஷ்ட எங்கட வீர படைகள், அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு இது பெரிய வேலை இல்லை. பட் தே வர் வெயிட்டிங் ஃபார் ஆர்டர்ஸ். ஆர்டர்ஸ் கொடுக்கப்படல. யானைக்கு போட்டு 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 நாங்க வந்து என்ன நினைச்சோம், யானை கொஞ்சம் குழம்பு இருக்கு. அப்படியா உங்களுடைய குற்றச்சாட்டுக்கு பின்னால் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் அதே போன்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இருக்கிறார்கள் குற்றச்சாட்டு? நான் குற்றம் சாட்டுறதில்ல, நான் சொல்றேன் ஆக்ஷன் எடுக்கப்படலன்னு சொல்லி. மக்கள் புத்திசாலி, அவங்க நீங்க டிசைட் பண்ணுங்க என்ன செய்யணும் என்று. சரி, நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று தான் சொல்கின்றீர்கள். அப்படி என்றால் இந்த இனவாதிகள் தனித்து இயங்குகின்றார்களா, அல்லது இனவாதிகளுக்கு இனவாதிகளை கண்டும் காணாமல் இந்த அரசு இருக்கிறதா? இதுக்கு பின்னாடி வெளிநாட்டு சூழ்ச்சிகள் இருக்கு. அதை எப்படி நீங்கள் நிறுவுகின்றீர்கள்? இந்த ஆட்சியிலேயும் பிரச்சனை நடந்துச்சு. அலுத்கமே வித்துட்டு
இந்த அரசாங்கம் வந்துச்சு, அழுகமே வித்துட்டு வந்துச்சு. ஒரு பொது அபேட்சக்கையாக கொண்டு வந்துட்டு அது ஒரு சூழ்ச்சி தானே. மஹிந்த ராஜபக்ச அவர்கள் எப்பயுமே நினைக்கல ஏண்ட ஒரு ஆளே எனக்கு விடுவாருன்னு சொல்லி. புரூட்டஸ் அது ஒரு எக்ஸாம்பிள் யார் சொல்லு? ஆமா, எங்களுடைய ஒரு ஆள் எங்களுக்கு அடிக்கும் பொழுது ரொம்ப கஷ்டம், எதிர்பாராத ஒரு ஆளும் எல்லாம் சொன்னாங்க. ஃபொன்சேகா, ஜெனரல் ஃபொன்சேகா வருவார், இவர் வருவார், சஜித் பிரேம்தாச மந்திரி அவர் வருவார், அமைச்சர் அவர் வருவார், ஒண்ணுமே வரல. எங்காலே வந்துட்டாரு, எதிரியாக இல்லாமல் துரோகியாக மாறினார் என்று. அதுதான் அந்த புரூட்டஸ் கதை ரிப்பீட் ஆகிச்சு. அது இன்னொரு மந்திரி வந்து ஸ்பீச்ல சொன்னாரு. நான் சொல்றது இல்லை, நான் கோட் பண்ணி தான் சொல்றேன், நான் யாவகம் காட்டுறது. இப்ப நீங்க கேட்டீங்க சர்வதேச சப்போர்ட், சர்வதேச சப்போர்ட் இருக்கிறதுனால தானே இந்த ஆட்சியிலையும் பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. இந்த ஆட்சியிலையும் அதை விட மோசமா பண்ணாங்க. அந்த டைம்ல அழுத்தமோட நிப்பாட்டி அவர் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து தான் சம்பவம் நடந்துச்சு. டயஸ்போராக்களை இருக்கலாம், ஏனென்றால் அவங்களுக்கு இங்க இலங்கையில பிரச்சனை இருந்தா தான் எங்களோட நாடு முன்னேறாது. அது அவங்களோட கோரிக்கைக்கு அது நல்ல சுட்டி அது அவங்க வைரஸ் போடுவாங்க. நான் அது சொல்றது இல்லை யாருன்னு சொல்லி. ஆனா விதேச பலவேக வெளிநாட்டு தீய சக்திகள் அது யாரா இருந்தாலும். இன்னொன்னு நான் உங்களுக்கு சொல்ல வரணும், இந்த எங்கட நடந்து கொண்டிருந்த இந்த சம்பவங்கள் இதே 151 சம்பவங்கள் இந்த நல்லாட்சியில நடந்திருக்கு. இதெல்லாம் நிப்பாடுதானே நாங்க கொண்டாந்தோம். முஸ்லீம்களுக்கு எதிராக பள்ளிவாசல்கள் தாக்குகள் எல்லாம் பார்த்து இந்த சம்பவங்கள் 151. நான் பிப்ரவரியில் எலெக்ஷன் கேட்கும் பொழுது 147 இருந்துச்சு. அதுக்கு பிறகு இது கூட்டிக் கொண்டு வருது. 151 சம்பவங்கள் நடந்திருக்கு இந்த 3.5 வருஷத்தில். அப்ப அதுக்கு என்ன பதில் நாங்க கொடுக்குறோம்? யார்கிட்ட அது நாங்க போய் சொல்லுவோம்? இல்ல, இவ்வாறு இவ்வகையான சம்பவங்களின் போது பலமாக இந்த குரல் ஒலிக்க வேண்டும். குறிப்பாக இலங்கையிலே ஒரு எதிர்கட்சி இருக்கிறது, எதிர்கட்சி தலைவர் இருக்கிறார் ஆர் சம்பந்தன் அவர்கள். ஆர் சம்பந்தன் ஐயா அவர்கள் இப்போது குறிப்பாக ஒரு தேசத்தின் எதிர்கட்சி தலைவர் என்கின்ற போது ஒட்டுமொத்த மக்களுக்காகவும் ஒட்டுமொத்த மக்களுக்கான பிரச்சனைகளின் போது முன்வந்து குரல் கொடுக்க வேண்டும். ஆனால் ஆர் சம்பந்தன் ஐயா அவர்களை பொறுத்தவரை அவர் தமிழர்களுக்கு மாத்திரம், தமிழ் மக்களுக்கான ஒரு எதிர்கட்சி தலைவராக, தமிழர்களின் உரிமைகளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்து கொண்டிருக்கின்றார். அந்த அடிப்படையிலே சம்பந்தன் ஐயா அவர்களை முஸ்லிம்கள் இப்போது நம்ப தயார் இல்லை. இப்போது முஸ்லிம்களுக்காக இருக்கின்ற ஒரே ஒரு ஆறுதல், முஸ்லிம் தலைவர்களும் இப்போது அவர்களும் சோரம் போயிருக்கின்ற சூழலிலே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் செய்த அந்த சேவைகளை முஸ்லிம்கள் மறக்கவில்லை. ஆனால் இந்த இனவாதத்தின் தோற்றுவாய் பேருவலை அதுபோல அழுத்கமையில் தான் ஆரம்பித்திருக்கிறது, அவரது காலத்தில் தான். எனவே இந்த ஒரு சூழலிலே இன்னும் இந்த முஸ்லிம்களின் அந்த நல்ல அபிப்பிராயத்தை பெறுவதற்காக முஸ்லிம்களுக்கான இந்த பிரச்சனைகளின் போது மஹிந்த ராஜபக்ஷ அவர்களின் குரல் ஓங்கி ஒழிக்க வேண்டும் என்பதுதான் முஸ்லிம்களின் ஒரு அபாவாக இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே நீங்கள் ஒரு நாட்டின் பல பாகங்களுக்கு செல்கின்ற ஒருவர், சிங்கள மக்கள் மத்தியிலே மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு ஒரு பேரபிமானம் இருக்கிறது. இப்போது முஸ்லிம்கள் மத்தியிலே மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கான அந்த அரசியலுக்கான முஸ்லிம் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கான ஆதரவு தளம் எவ்வாறு இருக்கிறது? உங்களுடைய உங்களுடைய அவதானிப்பின் அடிப்படை மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதி அவர்களோட காலத்துல தான் நீங்க சொன்னீங்க இந்த இனவாத தள தூக்கிச்சு. ஆமா, மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதி அவர்கள தான் இந்த நாடு சுகந்திரம் பெற்றுச்சு. 30 வருட யுத்தத்தை நிறைவு செய்தார். 2வது சுகந்திரம், ஒரிஜினல் சுகந்திரம். அபிவிருத்தியும் எல்லாம் நடந்து கொண்டிருந்துச்சு. உத்தரவு வசந்தி அந்த மாதிரி புரோகிராம்கள் நடந்துச்சு. அதோட வடக்கு வசந்தம் நாங்க அதை மறக்க கூடாது. கிழக்குல இருக்கிற மக்களுக்கு முற்று முழுதாக சுகந்திரம் எடுத்து கொடுத்தது மஹிந்த ராஜபக்ச அவர்களோட சேனாதிநாயக ஜனாதிபதியா இருக்கும் பொழுது, எங்க நாட்டு ஜனாதிபதியும் ஆர்மி போர்சஸ் அவங்களோட சேனாதிநாயக இருக்கும் பொழுது. இல்லாட்டி இன்னைக்கு மன்னாரில் ஜஃப்னால நடந்த மக்கள் வெளியாக்கப்பட்டது, முஸ்லிம் மக்களும் கிழக்கிலிருந்து வெளியாக்கப்படக்கூடிய சாத்தியங்கள் உண்டாகத்தான் இருந்துச்சு. அந்த நன்றி கடன் நாங்கள் அவங்களுக்கு கொடுக்கல. அந்த டைம்ல என்ன நடந்துச்சு? அந்த நன்றி கடன் என்று சொல்வதை விட மஹிந்த ராஜபக்ஷ அவர்களை முன்னாள் ஜனாதிபதி கௌரவ மஹிந்த ராஜபக்ஷ அவர்களை முஸ்லிம்கள் மறுக்கவில்லை. ஆனால் அந்த சூழலிலே எல்லா முஸ்லிம்களின் உணர்வுகள் அவ்வாறு இருந்தது. முஸ்லிம் கட்சி தலைவர்கள், முஸ்லிம் அரசியல்வாதிகள் மிகப்பெரிய பிரம்மாண்டமான முறையிலே அந்த
பிரச்சாரங்களை முன்னெடுத்தார்கள். இறுதி வரை நல்லாட்சியோடு மஹிந்தவோடு இணைந்திருந்த பல்வேறு தலைவர்கள் நல்லாட்சியின் உதயம் ஆரம்பமானதும் இணைந்து கொண்டார்கள். இந்த பிரச்சாரங்களின் அடிப்படையில் தான் முஸ்லிம்கள் மஹிந்த ராஜபக்சே அவர்களை ஒரு எதிரியாக தங்களுக்கு ஒரு வேண்டாதவராக கருதி கொண்டார்கள். இது பற்றி நீங்கள் என்ன சொல்லுங்க? எதிரியாக காட்டப்பட்டார் மஹிந்த ராஜபக்சே. அதான் சொல்ல இன்டர்நேஷனல் மீடியா வேலை செஞ்சிச்சு. அதுல வந்து பல தீய சக்திகள், வெள்ளி விதேச தீய சக்திகள் அவங்க. நாங்கள் இப்படி பார்ப்போமே, இந்த முறை நோம்புல முஸ்லீம்கள் மஹிந்த ராஜபக்ச அவர்களையும் கோட்டாபய ராஜபக்ச அவர்களையும் எப்படி அக்செப்ட் பண்ணாங்க? அலுத்கமை வச்சிருங்க, மகோன நானும் போயிருந்த மல்வானையில் இஃப்தார் இருந்துருச்சு, கேண்டீல இஃப்தார் இருந்துச்சு. யார் செஞ்சது? எவ்வளோ மக்கள் வந்தாங்க? முஸ்லீம்கள் வந்தாங்க. ஒரு முஸ்லீம் ப்ரொஃபஷனல்ஸ் ஆர்கனைஸ் பண்ணாங்க கோல்ஃபேஸ் ஹோட்டலில், அங்கேயும் நான் இருந்தேன். ஆனால் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் கூட ஒரு இஃப்தார் நடைபெற்றது. அது மீன் நான் அவரோட கோஆர்டினேட்டரா இருக்கிறேன், நேஷனல் கோஆர்டினேட்டர். அங்கேயும் நாங்க இருந்தோம், அம்பாசடர்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க, 400 பேருக்கு அழைப்பு. ஆமா, இது நீங்க, நான் அந்த கேள்வியை நீங்க மறந்துட்டீங்க. என்கிட்ட கேட்ட கேள்வி சம்பந்தம் ஐயா பத்தி நீங்க சொன்னீங்க. சம்பந்தம் ஐயா வந்து முஸ்லீம்களுக்கு சார்பா பேசுறாங்க இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு படுது. அது உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் படுது. ஆனா சம்பந்தம் ஐயா இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. 21 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. கலிமா சொன்ன 21 உறுப்பினர்கள், தியவண்ணா ஹானரபிள்ஸ், பார்லிமெண்ட் மெம்பர்ஸ், மினிஸ்டர்ஸ், கட்சி தலைவர், சமுதாயத்தை தலைவர் சொல்ல மாட்டேன் நான், கட்சி தலைவர் என்று தான் நான் சொல்லுவேன். ஐ அம் சாரி டு சே, சமுதாயத்தை தலைவர் இப்படி நடந்து கொள்ள மாட்டாங்க. தன் தன்னுடைய கட்சி வருதுன்னா எஸ் கட்சி தலைவர். அவங்க என்ன கதைச்சாங்க இதை பத்தி? மஹிந்த ராஜபக்ச அவர்களை கடைசி நேரம் மட்டும் அவரோட தான் இருந்தாங்க. ஆனா இலெக்ஷனுக்கு 3 கிழமை முன்னாடி, ஏன் மக்களுக்காக வரல, மக்கள் சொன்னாங்க நீங்க அங்க இருந்தாலும் நாங்க இவருக்கு ஓட் போட மாட்டோம் என்று ஒரு கோரிக்கை இருந்த சுட்டி தான் இவங்க விட்டு வந்தாங்க. அதுதான் உண்மை. ஒருத்தராவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரா? 3 வீக்ஸ் முன்னாடி தான் இவங்க வந்தாங்க. 3 கிழமை தான் தன்னுடைய அமைச்ச பதவிகள் இல்லாம இருந்தாங்க, அவ்வளவுதான். ஆனா அவங்க இந்த 3.5 வருஷத்துல என்ன குரல் பேசி கொடுத்திருக்கிறாங்க மக்களுக்கு? கிழக்குல இருக்கிறாங்க, வடக்குல இருக்கிறாங்க, யாரு சென்ற மத்தியத்துல இருக்கிற யாராவது குரல் கொடுத்திருக்காங்களா? நீங்களே எனக்கு சொல்லுங்களே சகோதரே. ஏன் அப்ப எங்க முஸ்லீம் தலைவர், முஸ்லீம் கட்சி தலைவர்களே அப்படி பேசலாடி போனா யார்கிட்ட எங்க சமுதாயம் போய் கேட்கும்? ஆனா இப்ப உள்ள நிலைமைக்கு அது மாறப்பட்டிருக்கு. வந்து இது கட்டாயமா தெரியும். மஹிந்த ராஜபக்ச அவர்களோட தலைமைத்துவத்துல வர்ற அரசாங்கம் இன்ஷால்லா அதுல தான் முஸ்லீம்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் எல்லா மக்களுக்கும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சேஃப்டி இருக்கிறதுன்னு மக்கள் விளங்கியிருக்காங்க. தற்போது அண்மை காலங்களாக முகப்புத்தகங்கள், வாட்ஸ்அப் குரூப்கள், அதே போன்ற சமூக வலைதளங்களில் அதிகமாக மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய பெயர் நாமம் உச்சரிக்கப்பட்டு வருகின்றது. அதற்கான ஆதரவு தளங்கள் அதிகரித்து வருவதாக சமூக வலைதளங்களில் பேச்சுகள் பரவலாக பேசப்பட்டு வருகின்றது. நீங்கள் சமூக வலைதளங்களில் மிகவும் தீவிரமான செயற்பாடுகளாக இருக்கின்றீர்கள், நீங்கள் வந்து நன்றாக அறிந்திருப்பீர்கள். இதனை நீங்கள் எவ்வாறாக, இந்த போக்கு எங்கு சென்று முடியும், எவ்வாறாக நீங்கள் கருதுகின்றீர்கள்? இப்ப இந்த போக்கு போற மாதிரி எனக்கு நான் விளங்குது. அவங்க எல்லாம் மஹிந்த ராஜபக்ச அவர்களும் உள்ளுக்காள இப்ப கதைச்சு கொண்டுதான் போறாங்க. பேர்கள் முன்னாடி வரும். இப்ப சொல்றது அது அவ்வளோ அழகு இருக்காது என்றால் அவங்களுக்கு இன்னும் 6 மாசமோ 1 வருஷமோ இந்த ஆட்சியில இருக்கணும். ஆனா உள்ளுக்காள எல்லாம் பேசி கொண்டுதான் வராங்க, அதுதான் உண்மை. முஸ்லிம் தலைவர்கள், முஸ்லிம் கட்சி தலைவர்கள், முஸ்லிம் தலைவர்கள் என்ன, முஸ்லிம் மக்களுடைய தலைவர்கள் தான் வருவாங்க. மீண்டும் இவர்கள் இந்த முஸ்லிம் தலைவர்கள், முஸ்லிம் அரசியல்வாதிகள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களோடு இணைந்து கொள்ளுகின்ற போது இப்போதோ மிகவும் சிரமங்களுக்கு மத்தியிலே முஸ்லிம்கள் மத்தியிலே இந்த உறவை, நல்லிணக்க உறவை வலுப்படுத்துகிற உங்களை போன்ற இளம் தலைவர்கள் ஓரம் கட்டப்பட்டால் என்ன செய்வீர்கள்? அதுக்கு மஹிந்த ராஜபக்ச அவர்கள் இடம் கொடுக்க மாட்டாங்க. ஏன் அதுக்கு மக்கள் இடம் கொடுக்க மாட்டாங்க என்றால் மக்கள் அவங்களுக்கு 2-3 சான்ஸ் 10-15 வருஷமா கொடுத்து கொண்டு தான் வராங்க. மக்கள் இப்ப டைரக்டா மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு சப்போர்ட்டா தான் ஓட் பண்ணுவாங்கன்னு அந்த நம்பிக்கை அவரோட கட்சி. ஏன் ஒன்றும் நடக்குது இல்லை, அபிவிருத்தி என்ன நடந்திருக்கு? நான் கிழக்குல வாரேன், என்ன அபிவிருத்தி நடந்திருக்கு? இன்னமும் எங்கட மக்களை சரியா குடியேற்ற இல்லாம இருக்கிற தவிச்சு கொண்டிருக்கிற சமுதாயம் தான் நாங்க மாட்டிக்கொண்டிருக்கிறோம். ஆமா,
குறிப்பாக சம்பந்தன் ஐயா அவர்களுடைய தலைமையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு அது போல பல்வேறு கட்சிகள் இப்போது தமிழர்களுடைய ஆயிரக்கணக்கான ஏக்கருடைய காணிகளை விடுவித்திருக்கின்றார்கள். தமிழ் மக்களுடைய பல்வேறு உரிமைகள் சலுகைகள் இப்போது பெற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் முஸ்லிம் தலைவர்களை பொறுத்த மட்டிலே இந்த காணிகள் விடுவிக்கின்ற விடயத்திலே கிழக்கு மாகாணமாகட்டும் கிழக்கு மாகாணத்திலே 50,000 மேற்பட்ட காணிகள் அந்நியர்களுடைய ஆக்கிரமிப்பிலே இருக்கிறது. அதுபோல வட மாகாணத்திலே முஸ்லிம்கள் இன்னும் முற்றுமுழுதாக குடியேற்றப்படவில்லை. அதுபோல வில்பத்து பிரச்சனை கிழக்கு மாகாணத்திலே வட்டமடு அண்மையிலே அக்கரைப்பட்டிலே பொத்துவில் வீதியிலே ஒரு இனவாதம் இப்படியாக தூக்கி கொண்டிருக்கின்ற இந்த சூழலிலே இப்போது கருங்கொடி மண் ஒரு கேள்வியினை கேட்டிருக்கின்றார் உங்களிடம். கௌரவ சிராஸ் ஜூனஸ் அவர்களிடம் ஒரு கேள்வி. கௌரவ மஹிந்த ராஜபக்ஷ பிரதமர் இலங்கையில் பதவிப்பீடம் வகித்தாலே போதுமல்லவா? ஏன் முன்னினால் அமைச்சர் கோத்தாபாய ராஜபக்ஷ ஜனாதிபதி தேர்தலிலே நிறுத்த உள்ளனர் என்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். மன்னிக்க வேண்டும், சகோதரர் கருங்கொடி மண் அந்த கேள்வியினை தொடுத்திருக்கின்றார். அவருடைய கேள்வியின் சாராம்சம் இதுவாக இருக்கின்றது என்றால், முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் இருந்த கோத்தாபாய ராஜபக்ஷ அவர்களை ஜனாதிபதி வேட்பாளராக நியமிக்கப் போகின்றார்கள் என்கின்ற செய்தி பரவலாக பேசப்படுகின்றது. ஏன் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களே தேர்தலுக்கு இருக்கக்கூடாது என்ற கேள்வியினை தொடுத்திருக்கின்றார் என்றால், எங்களிடமும் ஒரு கேள்வி இருக்கின்றது, அதை அண்டியதாக இரண்டிற்கும் நீங்கள் பதிலளிக்க வேண்டும். ரொம்ப நல்ல கூறினீர்கள். இளம் தலைவர்களே அவர் தற்பொழுது முன்னிலைப்படுத்தி வருகின்றார் என்று, அவருடன் ஒரு மகன் இருக்கின்றார், பாராளுமன்ற உறுப்பினராக இரண்டு தடவைகள் வகித்திருக்கின்றார், அமைச்சு பதவிகள் எதுவும் அவர் பெறவும் இல்லை. அவருக்கும் பாராளுமன்ற எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் களமிறக்கப்படலாம் என்கின்ற செய்தியும் பரவலாக இருக்கிறது. ஆகவே எதிர்வருகின்ற காலங்களில் கோத்தாபாய ராஜபக்ஷ அவர்கள், அதே போன்றோ நாம ராஜபக்ஷ அவர்கள், அதே போன்றோ பிரசில் ராஜபக்ஷ அவர்கள், சமல் ராஜபக்ஷ அவர்கள் இவ்வாறு குடும்பத்திலேயே 4 பேர் ஜனாதிபதி தேர்தல் கேட்பதற்கு தகுதியானவர்கள் இருக்கின்றார்கள் என்ற பேச்சு இருக்கிறது. இது யாரை நிறுத்தினால் சிராஸ் ஜூனஸ் அவர்கள் பொருத்தமாக இருப்பார் என்று நம்புகின்றார், இது முதலாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி, கோத்தாபாய ராஜபக்ஷ அவர்கள் நிறுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன, இதுதான் அந்த கேள்வியின் சுருக்கம். ரொம்ப நல்ல கேள்வி, இது எல்லாம் கேட்குறாங்க. ஜசாக்கல்லா, தேங்க்யூ நீங்கள் கேட்டதுக்கு. பல கேள்விகள் வந்திருக்கின்றன. ஏனென்றால் இப்போ உள்ள நிலைமைப்படி இந்த அரசாங்கம் ஜனாதிபதி வரும் 2019 or 2020, ரைட், அதுக்கு முன்னாடி ஒரு ஜென்ரல் எலெக்ஷன் ஒரு வரக்கூடிய சாத்தியங்கள் இருக்கு. ஜென்ரல் எலெக்ஷனில் பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் தான் டிசைட் பண்ணுவாங்க யார் பிரதமர்னு சொல்லி, கூடையா இருக்க ஜனாதிபதி டிசைட் பண்ணுவாங்க, ரைட். ஆப்வியஸ்லி யாருக்கு ஆசனங்கள் கூடையா இருக்குன்னு சொல்லி அது தெரிஞ்சோடனே எங்களுக்கு எக்ஸிகூட்டிவ் பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டரா அதிமேல கூடிய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் வந்தால் இந்த பிரச்சனையே இல்லை. தற்காலிகமாக அது இன்ஷால்லா நடக்கும், எப்படியுமே தற்காலிகமாக இது வந்து கோட்டாபாய ராஜபக்ஷ வந்து அவர்கள் ஜனாதிபதிக்கு வாரேன்னா அதில் என்ன இருக்கிற பிரச்சனை? அவர் செஞ்சு காட்டியிருக்கிறாரு, கொழும்ப செஞ்சு காட்டியிருக்காரு. ஒரு அச்ச உணர்வு ஒன்று இருக்கிறது, கோத்தாபாய ராஜபக்ஷ அவர்கள் வருகின்ற போது கோத்தாபாய ராஜபக்ஷ அவர்கள் வடகிழக்கு மாகாணங்களில் உள்ள முஸ்லிம்களில் சந்தித்து இது தொடர்பாக ஒரு விரிவான ஒரு நட்புறவான பேச்சுவார்த்தைகள் இன்னும் நடத்தவில்லை என்கின்ற ஒரு குறைபாடு. நட்புறவான பேச்சுகள் நடத்துறதுக்கு நம்ம போயிட்டு ஹலோ சொன்னா தானே முன்னாடி அவர் வருவாரு ஹலோ சொல்றதுக்கு? நம்ம அவர் அப்ரோச் பண்ணியிருக்கிறோமா? அவர் இப்போதானே டிக்ளேர் பண்ணியிருக்காரு கேண்டிடேசி. அவர் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்ஸ் பாருங்க, அவர் மூவ்மெண்ட்ஸ் பாருங்க, இஸ் மூவிங் அரவுண்ட் வித் பீப்புள். அவர் மக்களோட இணைஞ்சு கொண்டு இருக்கிறாரு. இவ்வளவு காலமா அவர் ஆபீஸ்ல இருந்து வேலை செஞ்சாரு, நிர்வாகி, கிரேட் அட்மினிஸ்ட்ரேட்டர். இப்ப கொழும்பு உள்ள ஊத்த பிரச்சனையை பாருங்க, கொழும்பு உள்ள டிசிப்ளினை பாருங்க, கிளென்லினஸை பாருங்க. அவரோட டைம்ல ஒன்றும் இருக்குல்ல. அவரோட டைம்ல உமர் காமில் அவர்கள் கமிஷனரா இருந்தாங்க, முன்னாள் மேயர், அப்பயும் வேலை நடந்துச்சு. முசாமில் ஹாஜி மேயர், அவங்க டைம்லயும் வேலை நடந்துச்சு. ஆனா சிஸ்டம், பாலிசி, டிப்ளோமசி, டிப்ளோமேட்டிக்கா அவங்க அட்வைஸ் பண்ணது தான் நடந்து கொண்டு இருந்துச்சு. எத்தனை இவெண்ட்ஸ் நடந்துச்சு இலங்கையில, இப்ப என்ன இவெண்ட்ஸ் நடக்குது? பெரிய பெரிய இவெண்ட்ஸ் நடந்துச்சு, டெவலப்மெண்ட் நின்று இருக்கு. இப்போ ஒரு எனக்கு சொல்லுங்க, கடைசி 3.5 வருஷத்துல பெரிய டெவலப்மெண்ட் என்ன? மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் ஆரம்பிச்சதான் ரிபனை வெட்டி கொண்டு இருக்கிறாங்க, வேற என்ன செஞ்சிருக்கிறாங்க எனக்கு ஒண்ணு சொல்லுங்க. ஹா, செஞ்சிருக்கிறாங்க, எங்களோட ஹாபரை வித்துட்டாங்க. இந்த ஹாபரை வித்தது இப்ப ஏர்போர்ட்டை, ஆமா அம்பாந்தோட்டை ஏர்போர்ட் நல்ல காலம், எங்களுக்கு ஒரு பிரைஸ் டேக் இல்லை, இல்லாட்டி நாங்களும் வித்துப்பட்டுருவோம், இப்ப ஈடு வச்சிருக்கிறோம். ஸோ அது மாதிரி சில விஷயங்கள் இருக்கு.
கோட்டாபய ராஜபக்சே அவர்களுக்கு ஒரு அச்சம் வைக்க வேணாம். ஏனென்றால் அவங்களோட நான் பேசியிருக்கிறேன், அவங்களோட நான் பழகியிருக்கிறேன், இன்னும் கொஞ்சம் பழகி கொண்டு தான் இருக்கிறேன். அப்படி எங்களுக்கு இருந்த மிஸ்கன்செப்ஷன்ஸ் அப்படி ஒன்றும் இல்லை, எனக்கும் அப்படி இருந்துருச்சு முன்னாள். நீங்க குறிப்பிட்டதற்கிணங்காகவே இந்த கேள்வியை கேட்கின்றேன். முன்னாள் பாதுகாப்பு செயலாளராக இருந்த கோதாபய ராஜபக்சே அவர்கள் தற்சமயம் உங்களுடைய கட்சியினர் எல்லோருடைய முடிவின் பிரகாரம் ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு தற்சமயம் வெற்றி பெற்று வந்தார். இலங்கையில் ராணுவ ஆட்சி நிலவும் என்கின்ற ஒரு பாரிய ஒரு சந்தேகம் இருக்கிறது, இதனை இவ்வாறு நீங்கள் நிறுவப் போகிறீர்கள்? குறிப்பாக இந்த கேள்வி நேயர்களிடம் இருந்து வந்திருக்கிறது. அஸ்கர் சமத் இராணுவ ஆட்சியில் முஸ்லிம்களின் நிலைமை எவ்வாறாக இருக்கும் என்று கேட்டிருக்கின்றார். குறிப்பாக அவரை ஒரு மிக அவர் ஒரு நல்லதொரு நிர்வாகி, ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு நிர்வாகி. எனவே அவரை ராணுவ அளவுக்கு ஒப்பிடுவது எவ்வளவு தூரம் சாத்தியம்? அவர் ராணுவத்துல இல்ல, அவர் ஃபார்மர் கர்னல் வந்து. அதுக்கு பிறகு அவர் வெளிநாட்டு போயிட்டு அங்க இருந்து இங்க வந்து அரசியல தான் இருக்கிறாரு. அதனால ராணுவ ஆட்சி வரும் என்ன அந்த பயம் எல்லாம் எடுத்துருங்க, அப்படி ஒன்னும் இல்ல. வித் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் சொல்றேன். முதல் இதை விட ஆமா, கோதாபய ராஜபக்சே அவர்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலிலே களமிறங்குவதற்கு அவருடைய மஹிந்த ராஜபக்சே அவர்களின் குடும்பம், குடும்பத்தில் உள்ள எல்லோரும் பூரண சம்மதம் தெரிவித்திருக்கின்றார்களா? நல்ல கேள்வி. எல்லாமே இந்த போட்ட ஒரு பெரிய ஒரு ரியூமர் ஒன்று போகுது. உள்ளுக்கு இருக்கிற பிரச்சனை, கட்சிக்குள்ள பெரிய பிரச்சனை இருக்குது, வந்து உள்ளுக்குள்ள சகோதரர்கள பிரச்சனைக்கு அப்படி ஒரு பிரச்சனைகள் இல்லை. வித் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் சொல்றேன், நியூஸ் தேவை தானே எல்லாருக்கும். இன்னும் எலெக்ஷன்ஸ் வர டைம் இருக்கு, ஸோ நியூஸ் தேவை. ஓகே, அடுத்தது ஜெனரல் எலெக்ஷன்ஸ் டைம் இருக்கு, பிரசிடென்ஷியல் எலெக்ஷன்ஸ் டைம் இருக்கு, இந்த மாகாணசபை எலெக்ஷன், ப்ரொவின்ஷியல் கவுன்சில் எலெக்ஷன் வச்சுட்டு காமிக்க சொல்றீங்க. யாப்பாளன ஜாயிண்ட் வெஞ்சருக்கு நான் கொடுக்குற ஒரு வேண்டுகோள், அப்போ உங்களுடைய நிலம் என்னன்னு சொல்லி மக்களே ப்ரூவ் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்போ இந்த கோட்டாபய ராஜபக்சே ராணுவ ஆட்சி கொண்டாடுவாங்களோ, மஹிந்த ராஜபக்சே வந்து அடுத்த யாரை நிப்பாட்ட போறாங்களோ, அவங்க நிக்கிறாங்களோ, அந்த எல்லாம் கன்செப்ஷன்ஸ் கிளியர் ஆகிரும். இந்த உள்ளூராட்சி தேர்தல்ல நல்ல பதில் கிடைச்சிருச்சு இல்ல எங்களுக்கு? சரி, இப்போது பல நாடுகளிலிருந்து பல உறவுகள், மத்திய கிழக்கு நாடுகள், ஐரோப்பிய நாடுகள், நாட்டின் பல பாகங்களிலிருந்து பல நண்பர்கள் நிகழ்ச்சிகளில் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள், பல கேள்விகள் கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அஸ்கர் சமத் பார்த்து கொண்டிருக்கின்றார். மஹ்ஜூன் முகமது டீமா சவுதி அரேபியாவிலிருந்து நிகழ்ச்சிகளை பார்த்து ஒரு கேள்வி ஒன்றை கேட்டிருக்கின்றார். அவருடைய கேள்வி சென்று விட்டது, மீண்டும் அந்த கேள்வியை எங்களுக்கு அனுப்புங்கள் டீமாஸ் மஹ்ஜூன். அது போல ரம்சான் முகமது சிறப்பு என சொல்லியிருக்கின்றார். அது போல ஏசியம் அகில் ஹலோ சொல்லியிருக்கின்றார். அது போல முகமது ரியாஸ் ரோஸ் ரியோ சொல்லியிருக்கின்றார். மிஸ்டர் மஹிந்த லெஃப்ட் அவுட் ஆஃப் கிங்டம் ஆஃப்டர் மேக் திஸ் பிளான் ரணில் பிளஸ் மைத்ரி பிக் மாஸ்டர் பிளான் ரணில் ஜாயின் டு மைத்ரி தட் இஸ் ரீசன் ஈவன் வென் த கேண்டிடேட் இஸ் ஸ்டக் பிரிங் டு திஸ் குட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இன்னொரு விஷயம் நான் சொல்ல வரேன். எங்களுக்கு இருக்கிற இந்த உள்ளூராட்சி தேர்தல்களில் எவ்வளோ பேர் இந்த கவர்மெண்ட் உடைய நிலைப்பாடு விளங்கிருச்சு. அப்படி அரசாங்கம் உண்டு, தன்னுடைய ஏரியாவை தோத்த முதல் அரசாங்கம், தன்னுடைய உள்ளூராட்சி பவர்லேருந்து உள்ளூராட்சிகளை தோத்த முதல் அரசாங்கம் இந்த யாப்பாளன ஜாயிண்ட் வெஞ்சர் தான். குறிப்பாக தற்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களின் மாவட்டம் புலனர்வு மாவட்டம் இப்பதான் பாஸ் பண்ணி வந்தேன். அவர் வீட்டுக்கு போறது இன்னும் ரெண்டு வருஷமா செஞ்சு கொண்டே தான் இருக்கிறாங்க. இன்னும் அது 5 கிலோமீட்டர் செய்யலாம் போச்சு, நாடு எப்படி செய்வாங்க ஐயா? சரி, இது இப்படியெல்லாம் நிலவரம் இருக்க மீண்டும் மஹிந்த ராஜபக்சே அவர்களின் அரசியல் ராஜ்யம் இங்கே மேலோங்க வேண்டும் என்றால் முஸ்லிம்கள் அது போல சிறுபான்மை சமூகத்துக்கு எதிரான நடவடிக்கைகள் மேலோங்காமல் இருக்க வேண்டும். இது தொடர்பான வாக்குறுதிகள் வழங்கப்பட்டிருக்கிறது அப்ப முஸ்லிம் தலைவர்கள் என்ற அடிப்படையில் அவரோடு நெருக்கமாக இருக்கின்றவர்கள் இது தொடர்பான வாக்குறுதிகளை வழங்கியிருக்கின்றனர். மஹிந்த ராஜபக்சே அவர்கள் எப்பயுமே முஸ்லிம்களுக்கு எதிராக இருக்கல, நான் அவ்வளோ பேசுறேன், அவரோடு பழகிறேன், எனக்கு நான் ஒண்ணுமே தெரியாது. மற்ற முஸ்லீம் சகோதரர்கள், முஸ்லீம் கட்சி எங்களுக்கு இருக்கிற தலைவர்கள் ஒரு நாளும் அப்படி அவங்களுக்கு ஒரு வேர்டு ஒன்று வந்ததே இல்லை. மஹிந்த ராஜபக்சே ஃபேவரா தான் கதைச்சிருக்கார். இப்ப கூட நெருக்கங்கள், கூட நெருக்கங்கள் தான் நெருக்கு எங்களோட ஜாயிண்ட், நாங்கள் சம்பந்தம் வச்சிருக்கிறது ரொம்ப க்ளோஸ் சம்பந்தம். நான் ரெண்டு நாள் முத முந்தநாத் இங்க வர முத நான் கால் பண்ணேன், ஜனாதிபதி அவர்களே நான் போறேன், ஜனாதிபதி அவர்களே தான் நான் கூப்பிடுவேன். ஏன்? ஒன்ஸ் அ பிரசிடென்ட் ஆல்வேஸ் அ பிரசிடென்ட். எப்போதும் உங்கள் மனதிலே ஜனாதிபதியாக இருக்கின்றார். மக்கள் மத்தியில் அவர் மக்களுடைய ஜனாதிபதி, நாங்க மக்கள்.
அவர் ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்காரு. இன்னைக்கு மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதி அவர்களும் ரணில் விக்ரமசிங்க பிரதம மந்திரி அவர்களையும் மஹிந்த ராஜபக்ச அவர்களையும் ஒரு பக்கம் மூணு பேரை வச்சுட்டு மக்கள் கிட்ட நீங்க கேளுங்களே யாருக்கு ஓட் பண்ணுவாங்கன்னு சொல்லி. மஹிந்த ராஜபக்ச அவர்களை இந்த மூன்று தசாப்த கால யுத்தத்தை நிறைவு செய்யாவிட்டால் நீங்கள் இன்று நேற்று புறப்பட்டு இன்று இந்த கிழக்கு மாகாணத்துக்கு வருகை தந்திருக்க முடியாது. 22 மேற்பட்ட காவலர்களை தாண்டி சோதனை சாவடிகளை தாண்டித்தான் வருகை தர முடியும். நேற்று நீங்கள் இந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு கிழக்கு மாகாணத்திலே இந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு தலைநகருக்கு செல்வதற்கான வாய்ப்பு உண்மையிலேயே அந்த உண்மையிலே அந்த விடயங்களை மக்கள் எப்போதும் மறக்கவில்லை. அவங்களுக்கு நன்றி சொல்றேன். இப்ப அது 15 வீதத்துக்கு குறைஞ்சிருக்கு. ஏன் நான் சொன்னது எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் உண்மையாக மக்களுக்கு விளங்கியிருக்கு. நாங்க ஏமாத்தப்பட்ட ஒரு சமுதாயம். ஒன்னு நான் சொல்றேன், என்னுடைய ஸ்பீச்ல சொல்லியிருக்கேன், ஒரு நாடு அஸ்தாவரம் ஆக்குறதுக்கு 2-2 வீதம். அந்த நாட்டில் சிவில் யுத்தத்தை வந்து பரப்பக்கணும், இல்லாடி போனா அந்த நாட்டில் இனவாதத்தை ஸ்ப்ரெட் பண்ணணும். இனங்களுக்கு இல்லை, அந்த ரெண்டு வாழ்க்கையில தான் ஒரு நாடை எங்களுக்கு டீஸ்டபிளைஸ் ஆக்கலாம். யுத்தமா நாங்கள் வெத்திட்டோம் அல்ஹம்துல்லா. மஹிந்த ராஜபக்ச அவருடைய தலைமைத்துவத்தில் கோட்டாபய ராஜபக்ச டிஃபென்ஸ் செக்ரட்டரியா இருந்தாங்க, ஸ்ட்ராங் செக்யூரிட்டி இருந்துச்சு. இந்த விதேச பலவேகம் தீவிர சக்திகள் தீய சக்திகள் அவங்களுக்கு விளங்கிடுச்சு. இப்ப யுத்தத்துல இருந்தா மேலாது என் தமிழ் மக்கள் யுத்தத்துல பாதிக்கப்பட்டாங்க. மிஞ்சி இருக்கு யாரு? முஸ்லீம் மக்கள். அவங்க ஆயுதம் எடுக்க மாட்டாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன நாங்க போடுவோம்? இனவாதத்தை பரப்பீங்க. அதுதான் 2009 to 2012 வரைக்காட்டி ஒரு பிரச்சனையும் இருக்கல்ல. அதுக்கு பிறகுதான் இது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சேட், அன்பார்ச்சுனேட். இன்டர்நேஷனல் கன்ஸ்பிரசி முன்னுக்கு சதாம் ஹுசைன், கடாஃபி, லிபியா கிரேட் கண்ட்ரி, இப்ப சிரியா, ஈரான், என்ன ஒருத்தருக்குமே தலை தூக்கி நீ கேளாது. நாங்க யாரு? முஹம்மர் கதாஃபியை பொறுத்தவரை லிபியா என்பது எந்த நாடுகளிலும் கடன் பெறாத ஒரு நாடு. இலவசமாக மின்சாரங்களை அந்த நாட்டுக்கு லிபியா தலைவர் முஹம்மர் கதாஃபி மறைந்தார். இன்னொன்னு உங்களுக்கு யாவும் காட்டுறேன், எங்களுக்கு ஒரு கிரைசிஸ் ஒன்னு வந்துச்சு, ஆயில் கிரைசிஸ். முஹம்மர் கதாஃபி அவர்களுக்கு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் கால் பண்ணது தான். வேறொரு நாடுக்கு போற கப்பலை திருப்பினார் இலங்கைக்கு. $500 million மேல வேல்யூ, $500 million எங்களுக்கு கிராண்ட் பண்ணாரு. எந்த தலைவர் வந்துச்சு எங்களுக்கு? எந்த கட்சி, எந்த நாடு வந்துச்சு காப்பாத்த? முஸ்லிம்களோட பலஸ்தீன்காக மஹிந்த ராஜபக்ச அவர்கள் முதலாவது குரல் கொடுத்த தலைவர். இப்ப கூட அந்த பலஸ்தீன் பிரசிடென்ட் அவருக்காக ஒரு ரோடு ஒன்னே செஞ்சிருக்கிறாங்க. அவ்வளவு சம்பந்தம் கூறியிருக்கின்றார். கோதாபாய ராஜபக்ச அவர்கள் அன்று இல்லாவிடில் இன்று ஆயுத கலாச்சாரம் மேலோங்கி இருக்கும் என்று கூறியிருக்கிறார். அதே போன்று உங்களுடைய மிக நெருக்கத்திற்குரிய நண்பர், சமாதான கற்கைகள் நிலையத்துடைய தவிசாளர் பேராசிரியர் சுலைமான் அபி ரியாஸ் அவர்கள் இணைந்து கொண்ட ஒரு கருத்தை கொண்டிருக்கின்றார். தமிழ் தரப்பினர் ஐக்கிய தேசிய கட்சியை ஆதரிக்க முடிவெடுத்து விட்ட பின்னர் சிறுபான்மை முஸ்லீம்களின் வாக்குகளை ஐக்கிய தேசிய கட்சியின் வெற்றியை தீர்மானிக்கும் என்பதை அறிந்து முஸ்லிம் மக்கள் மஹிந்த அரசுடன் அதிருப்தியில் இருக்கும் நிலையை சாதகமாக பயன்படுத்தி வேர்வழிக்கு தீயிட்டு கொளுத்தி நல்லாட்சியை உருவாக்க துணை செய்த ஞானசாரவுக்கு இன்று பிணை வழங்க நல்லாட்சி அரசு கைமாறு செய்துள்ளது என்று கூறியிருக்கிறார். அதே போன்று ரீஸ்மான் கூறியிருக்கிறார், யுவர் சர்வீஸ் ஒன்லி யுவர் கொழும்பு ஏரியா என்று உங்களிடம் கேட்டிருக்கிறார். கொழும்புக்கு மாத்திரமாக உங்களுடைய சேவைகள் என்று. வெரி வீக் இன் ஃபேஸ்புக் பேர் என்ன வருது? ஷிராஜி ஒன்னு சோஷியல் ஒர்க்கர் என்ன பேஜ் மிஸ்டர் ரீஸ்மா, நீங்க அங்க போயிட்டு சகோதரி, நீங்க என்னுடைய பேஜ்கள்ல போயிட்டு என்னுடைய சர்வீஸ்கள் பல வருடங்கள் பேஜ்ல நீங்க போய் பாருங்க. கொழும்புக்கு மட்டுமா? கொழும்புக்கு தான் கம்மியா செஞ்சிருக்கிறேன் நான். அதே போல மற்றும் ஒரு கருத்து வந்திருக்கிறது, இனிவரும் காலங்களிலே கிழக்கு மாகாணம் அது தாண்டி நாட்டின் பல பாகங்களுக்கு உங்களுடைய சேவைகள் விஸ்தரிக்குமா? நான் அல்ஹம்துலில்லாஹ் செஞ்சு கொண்டு தான் போறேன். இன்னும் ஒரு கடையை என் வேலைகள் கண்டினியூ பண்ணி தான் ஆகும். அதே போன்று பொதுஜன பெரமுனவை சேர்ந்த ஒருவர், அதாவது உங்களுடைய கட்சியின் பிரதிநிதி ஒருவர் கேட்டிருக்கின்றார்,
முதலாவதாக அந்த அவருடைய பெயரை குறிப்பிடுங்கள். ஊரில் மாவட்டம் சியாம் ஹஃபீல் எம்என்எம் சியாம் ஹஃபீல் கேட்டிருக்கிறார். அது இம்முறை கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மொட்டுச்சின்னத்தில் களமிறங்க வேட்பாளரும் கூட அவர் கேட்டிருக்கிறார். இது எது வருகின்ற காலங்களில் மாவட்ட மாகாண பிரதேச அமைப்பாளர்கள் கட்சி நியமிக்குமா என்று கேட்டிருக்கின்றார். அது இப்போ இலெக்ஷன் வரும் பொழுது அதுக்கு தேவையான நடவடிக்கைகள் நடக்கப்படும். நீங்கள் ஹெட் குவார்ட்டர்ஸோட கான்டாக்டில் இருந்தால், என்னோடையும் கான்டாக்டில் இருந்தால், எனக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் இருந்தால் நான் இன்ஷால்லா உங்களுக்கு பாஸ் பண்ணுவேன். இவைகள் எல்லாம் ஒரு புறம் இருக்கு. இவ்வளவு நேரமும் நீங்கள் பொதுஜன பிரபுண என்கின்ற கட்சிக்கும் அதே போன்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கும் ஆதரவாக பல கருத்துக்களை முன்வைத்து வந்திருக்கிறேன். இப்பொழுது உங்கள் நேரம். எங்களுடைய கேள்வி என்னவென்றால், இவ்வளவு நேரமும் நீங்கள் அந்த கட்சியின் பிரதிநிதியாக, அதே போன்று முன்னாள் ஜனாதிபதி பிரதிநிதியாக பேசினீர்கள். இப்போது முஸ்லிம் சமுதாயத்தின் பிரதிநிதியாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு சராஸ் ஜூஸ் என்கின்ற ஒரு முஸ்லிம் கூறப்போகின்ற ஆலோசனை என்ன? நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியினை பொதுஜன பிரிவினரின் ஊடக பிரிவினர் நிச்சயமாக இதனை மஹிந்த ராஜபக்ச அவருடைய கண்களுக்கும் காதுகளுக்கும் கொண்டு செல்வார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. என்னென்னால், வியூகம் தொலைக்காட்சியினை அங்கு இருக்கின்ற ஊடக பிரிவில் நாங்களே பல தடவைகள் அவதானித்திருக்கின்றோம். அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அதிமேதற்கு ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு கூறப்போகின்ற ஆலோசனை இதுவாக இருக்கும். ஜனாதிபதி அவர்களே, எங்களுடைய மக்கள் உங்களோட தான் இருந்தாங்க, இன்னமும் உங்களோட தான் இருக்க போறாங்க. இடைவேளை, ஒரு சின்னொரு இடைவேளை குறவை தான் சந்திச்சிருக்கிறோம். ஒரு சின்னொரு பிரேக் ஒன்று, அந்த பிரேக் இஸ் அ பிரேக் ஆஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், மிஸ்கன்செப்ஷன்ஸ், ஒரு ஊடல், ஒரு ஊடல், அது சூழ்ச்சி மக்களுக்கு விளங்கிருச்சு. ஜனாதிபதி அவர்களே, உங்களுடைய முஸ்லீம் மக்களுக்கு இருக்கிற அன்பு அது நீங்கள் இன்னும் கொஞ்சம் வெளிப்படையாக காட்டுங்கன்னு சொல்லி தான் நான் சொல்ல போகிறேன். சரி, இப்போது மிக சந்தோஷமான ஒரு விடயம், பிரபல சட்டத்தரணி சிராஸ் நூருடின் நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றார். முஸ்லீம் மக்களுக்கு எதிரான பிரச்சனைகளின் போது தன்னுடைய சட்ட நுணுக்கத்தை கையாண்டு பல்வேறு பிரச்சனைகளின் போது முஸ்லீம்களுக்கு எதிராக போராடிய, களமாடிய ஒரு சட்டத்தரணி. எங்கள் அன்பு ஆதரவாக போராடிய, ஆமா, முஸ்லீம்களுக்கு ஆதரவாக பல்வேறு வழக்குகளிலே போராடி முஸ்லீம்களின் உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதிலே முன்னின்ற எங்கள் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சட்டத்தரணி சிராஸ் நூருடீன் அவர்கள் இப்போது நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றார். அவர்களுக்கும் நன்றி. அதுபோல முஹாஸ் முசாப் சார், பிளீஸ் சே ஹாய் டு மீ. அஸ்ஸலாமு அலைக்கும். அதுபோல ஏசிய மக்கீல், அதுபோல முகமது அஸ்லம் ஆசிப், கிரேட் கிரேட் மை பிரதர் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதுபோல ரியாஸ் சுலைமா லபை, பேராசிரியர் ரியாஸ் சுலைமா லபை மற்றும் ஒரு கருத்தினை தெரிவித்திருக்கின்றார். மஹிந்த யுத்தத்தை வெற்றி பெற்றார். நான் பௌத்தத்தினையும் நாட்டின் பூர்வீக வளங்களையும் பாதுகாத்தேன் என்று கூறுவதற்காகவே இன்று முஸ்லிம் பிரதேசத்தில் உள்ள முக்கிய நிலங்களை அபகரிக்கிறார் மைத்ரி என்று பேராசிரியர் ரியாஸ் சுலைமா லபி அவர்கள் சொல்லியிருக்கின்றார். இது போல முகமது ரியாஸ் ரியோ, இது ஒரு உலக அரசியல் தந்திரம், அதனால் தான் சிறுபான்மை முஸ்லிம்களை அழிக்க வேண்டும் என்று மிகப்பெரிய திட்டம், இதுதான் உண்மை, மஹிந்த அவர்கள் மேல் பழி சுமத்துவது சிறந்தது அல்ல என்ற ஒரு கருத்தினை முகமது ரியாஸ் இப்படி சொல்லியிருக்கின்றார். அதுபோல சிராஸ் யூனுஸ் குட் அப்படின்னு சொல்லி ஏசிய மக்கீல் சொல்லியிருக்கிறார். அதுபோல சிராஸ் யூனுஸ் அவர்கள் அம்பாறை மாவட்டத்திலும் பல பொது கிணறுகளை அமைத்து கொடுத்திருக்கின்றார் என்கின்ற எங்களுக்கு தெரியாத ஒரு விடயம், இது எப்போது நடந்தது? கடந்த இந்த நோன்புக்கு முதல் நோன்பின் போதோ நான் அதே போன்று சகோதரர் மாளிகைக்காடு அபிவிருத்தி சங்கத்தின் தலைவராக இருந்த தற்போது ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸில் போட்டியிட்ட எம் எச் நாசர் அவர்களுடைய அழைப்பினையத்து எங்களுடைய மாளிகைக்காடு பிரதேசத்திற்கும் சுமார் 700 கிலோ பேரித்தம்பழங்களை தந்துதவியவர். அதனால் மாளிகைக்காடு மக்கள் சார்பில் உங்களுடைய நன்றிகளையும். இந்த பொது கிணறு அமைக்கப்பட்ட விடயம் இது போல கிழக்கு மாகாணத்தில் நீங்கள் செய்து சொல்லி காட்டுங்கள். என்னன்னு சொன்னால், இது பெருமைக்காக அல்ல, மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரிக்காக நீங்கள் கிழக்கு மாகாணம் நாடு பூராக செய்த சில பணிகளின் தொகுப்பினை சொல்லுங்கள் சிராஸ். இது ரொம்ப, இது நான் சொல்லக்கூடிய இல்லாத கேள்வி. மக்கள் நினைக்கிறாங்க நான் எல்லாமே ஒரு கேள்வி செஞ்ச ஒரு செயல் செஞ்சாலும் அது நான் ஃபேஸ்புக்கில் போட்டு பறக்குறேன்னு சொல்லி. நான் என்னுடைய செயல்களில் 25% 30% தான் என்னை ஃபேஸ்புக்கில் போடுறது, 70% நான் போடுறது அல்ல. அது ஏன் நான் போடுறதுன்னு சொன்னால், என்னுடைய பெருந்தன்மையை நவுது பில்லாஸ்தா ஃபுல்லாக எல்லாம் போதுமானவன் அது காட்டுறதுக்கு இல்லை. ஆனால் மக்களுக்கு ஒரு உற்சாகம் வரணும். தனியால் இவ்வளோ செய்கிறாரு, 4-5 குறிப்பிட்ட டோனர்ஸ்களோடு செஞ்சு ஏன் எங்களுக்கு செய்யலாதுன்னு சொல்லி, அந்த ஒருத்தராவது நல்ல காரியம் ஒன்று செஞ்சு அந்த நன்மை எனக்கு சேருமென்னு நோக்கத்தோடு தான் நான் செய்கிறேன். ப்ளஸ் அம்பாறையில் நான் கிணறு தோண்டியிருக்கேன், ட்ரிங்கோமலி அந்த பக்கம் பல வேலைகள் நடந்திருக்கு. இந்த வருடமும் அல்ஹம்துலில்லாஹ் 20,000
21,000 குடும்பங்களுக்கு ஒவ்வொரு கிலோமேனி பேரீச்சை பழங்கள் பங்கிடப்பட்டுச்சு. இது கடைசி பல வருடங்களாக நடந்து கொண்டு வருது. பேரீச்சை பழங்களில் நடக்கிற ஊழலை நான் வெளிப்படுத்தினேன் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. எனக்கு எவ்வளோ எதிர்ப்பும் வந்துச்சு. அந்த எதிர்ப்பத்துக்கு என்னுடைய நோக்கமும் இஹ்லாஸோட செஞ்சனால தான் அல்லாஹ் தஆலா இந்த பதவியும் இந்த அன்பும் மக்களுடைய அன்பும் எனக்கு கொடுத்துருக்கு. அதுதான் நான் வந்து கடத்துறேன். என்னுடைய ஒரு முயற்சி இல்லை, பஸ் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, என்னுடைய நேர்மைக்கு தான் இது கிடைச்சிருக்க ரிவார்டு. ஆமாம், இறுதியாக இன்னும் 5 நிமிடங்களுக்குள் நிகழ்ச்சிகளை நிறைவு செய்ய வேண்டும். சில கேள்விகள் கருத்துக்கள் எல்லாம் வந்திருக்கிறது, அவற்றையும் சேர்த்து விடலாம். சாகிர் ஹுசைன், மிஸ்டர் சிராஸ், சலாம். ஒரு கேள்வி கேட்டிருக்கின்றார், வரும் பொது தேர்தலிலே முஸ்லிம்கள் மஹிந்த அவர்களுக்கு வாக்களிப்பார்களா என்ற ஒரு கேள்வி. நிச்சயமா இன்ஷா அல்லாஹ் முஸ்லிம்கள் மஹிந்த ராஜபக்ச அவர்களோடு தான் வாக்களிக்கிறாங்க. இதுக்கு ஒரு உதாரணமா தான் இந்த உள்ளூராட்சி தேர்தல்ல மக்கள் பதில் கொடுத்திருக்கிறாங்க. மக்கள் முஸ்லீம் மக்கள் மஹிந்தவுக்கு ஆதரவாக வாக்களிப்பார்கள் என்று. ஆனால் கடந்த பொது தேர்தலில் மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தார்கள், அதாவது ஜனாதிபதி தேர்தலில் ஆதரவு தெரிவித்தார்கள் என்ற குற்றச்சாட்டை மாத்திரமே வைத்து இந்த கிழக்கு மாகாணத்தின் அபிவிருத்தி மலை பொழிந்தவர்கள் என்று மக்களால் என்றுமே போற்றப்படுகின்ற தேசிய காங்கிரஸ் தலைவர் ஏல மதாவுல்லா, அதே போன்று காத்தாங்குடி மண்ணின் மஹிந்தன் எம்எல்ஏ ஹிஸ்புல்லா அவர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள். இது சூழ்ச்சியில தான் எங்களோட மக்கள் வந்துட்டாங்க. மஹிந்த ராஜபக்ச அவர்கள் எந்த அபிவிருத்தியும் நிப்பாட்ட மாட்டாங்க, அது நான் பொறுப்போட சொல்றேன். நான் சொல்றது நல்லாட்சியை நாங்க இதெல்லாம் கொண்டாந்து ஒரு நம்பிக்கையோட தானே கொண்டாந்து. இந்த நல்லாட்சியை உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கு, எங்களுக்கு என்ன கொடுத்திருக்கு? நானும் ஒரு முஸ்லீம் சமுதாயத்திலிருந்து வர ஒரு நபர், 3.5 வருஷமா எங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு? எங்கட பிள்ளைகளையும் நாங்க இனவாதி ஆட்கள் என்று சொல்லி லேபிள் அடிச்சுட்டா நாங்க வந்து இந்த உலகத்துல இருந்து வெளியே போவோம்? இல்ல, அடுத்த ஜென்ரேஷனுக்கு நாங்கள் ஒரு யூனிட், யுனைடட் ஸ்ரீலங்கா, ஒரு எல்லாம் கம்யூனிட்டி, ஒரு சிங்கள இந்த எங்களோட சிங்க கொடிக்கு கீழே இருக்கிற பல சமூகங்கள் ஒரு இருந்து உலகத்துக்கு காட்டணும் எங்களுக்கு டெவலப்மெண்ட் பண்ணக்கூடும் நாங்கள் சேர்ந்தோம்னா இன்ஷா. சரி, இப்போது ஹப்சா மூன் ஒரு கருத்தினை சொல்லியிருக்கிறார். வெல்டன் மிஸ்டர் சிராஸ், ஹோப் யூ வில் டு கிரேட் ஜாப் டு ஸ்ரீலங்கன் முஸ்லீம் என்ற ஒரு கருத்தினை சொல்லியிருக்கின்றார். அதுபோல சப்னி அகமத் மஹிந்த அவர்கள் என்று சொல்லியிருக்கின்றார், குறிப்பாக மஹிந்த அவர்களுக்கு சார்பாக பேசினால் மஹிந்த என்கின்ற ஒரு விடயத்தை இப்போது இருக்கின்ற பல்வேறு அரசியல் வாதிகளின் ஊடகங்களிலே பணியாற்றுகின்ற எங்கள் நண்பர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக ஒரு ஒரு மனிதர் செய்கின்ற நல்ல விடயங்களை பாராட்ட வேண்டும். அப்படி சொல்கின்ற போது அவருக்கு சார்பானவர் அல்ல, நேர்மையான நல்ல விடயங்களை எப்போதும் சுட்டிக்காட்ட வேண்டும். அந்த அடிப்படையிலே சிராஸ் யூனுஸ் அவர்கள் இப்போது வருகை தந்திருக்கின்றார்கள். குறிப்பாக மற்றொரு விடயம், சுல்ஃபிகான் முகமத், ப்ளீஸ் கன்வே மை சலாம் டு வி சிராஸ் யூனுஸ் ஃப்ரம் அக்கடையிலிருந்து. இது போல பல்வேறு, ஹாதி அகமத் நன்றி சொல்லி இருக்கிறார் உங்களுக்கு. அதுபோல ஜலீல் ஏஜி, மற்றும் ஒரு கேள்வி வந்திருக்கிறது, உங்கள் உங்கள் மூவருக்கும் மிச்சம் நன்றி, அழகான நேரலை தொகுப்பு என்ன, NMM சியாம் ஹஃப்லி ஹாஃபில் சொல்லியிருக்கிறார். அதுபோல அப்துல் கஃபீர் கஃபீர் சிஏ, முகமது ஃபாயிஸ், அதுபோல முகமது மௌஜுன் டீமாஸ், எது நடந்தாலும் எங்களுக்கு தேவை, கம்பீரமாக திடகாத்திரமாக செயற்பட்டு நாட்டிற்கு சுதந்திரத்தை பெற்று தந்த தலைவர் மஹிந்தவே மஹிந்த அவர்களை வேண்டும் என்று மௌஜுன் முகமத் டீமா சொல்லியிருக்கின்றார். அதுபோல மஹிந்த அவர்கள் இனவாதிகளுக்கு செய்தது எது என கேட்டேன் சகோ, தெளிவில்லை எனக்கு, அதுதான் என் கேள்வி, மஹிந்த அவர்கள் இனவாதிகளுக்கு செய்தது எது என கேட்டேன் சகோ என்று மீண்டும் சப்னி ஒரு கேள்வி கேட்டிருக்கின்றார். அதுபோல கிரேட் லீடர் MR என முகமது அஸ்லம் ஆசிப் சொல்லியிருக்கின்றார், மஹிந்த அவர்கள் இனவாதிகளுக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுத்தார் என்கின்ற ஒரு கேள்வியை தான் சகோதரர் சப்னி கேட்டு. அவருக்கு எதிராக எடுக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து நாங்கள் சந்தர்ப்பமே கொடுக்கலையே. அவர் அங்கே அலுத்கமிலிருந்து நிப்பாட்டினது தான் அவருக்கு மைனஸாக போயிடுச்சு. இன்றைக்கி பாருங்கள், அலுத்கமை செஞ்சிட்டாங்க, கான்க்ரீட் எல்லாம் மூட செஞ்சிட்டாங்க. அதோட இன்னொன்று நான் சொல்கிறேன், சாட்டர்டே இன்ஷால்லா நான் கண்டிக்கு வரேன். நான் முழு இலங்கையிலே திருந்தி கொண்டு தான் இருக்கிறேன், மக்களுக்காக உண்மையை பேசி கொண்டு இருக்கிறேன். அதனால் உங்களோட கேள்விகள் ஏதாச்சும் இருந்தால் எனி டைம் ஐம் அவைலபிள் டு ஆன்சர். கண்டிக்கு வருவேன், நான் அதுக்கு போகிற குருநாயகளுக்கு வருவேன் இன்ஷால்லா, எல்லாம் இடத்துக்கு போய் கொண்டு இருக்கிறேன். ஸோ நாட்டின் பல பாகங்களுக்கு நாடு மட்டுமல்ல உலகம் சுற்றுகிற ஒரு வாலிபனாக இப்போது இருந்து கொண்டு மறக்க முன்னாது நான் நாமல் ராஜபக்ச
மந்திரி அவர்களோட நான் காஷ்மீர் போனது. இந்த உதாரணம் இந்த முஸ்லீம் சம்பந்தமாக தான். காஷ்மீரில் 99% முஸ்லீம்கள் அந்த ஸ்டேட்டில், 95%. அங்கே நாங்கள் போனது ரக்பி டீம் ட்ரெயின் பண்ணுறதுக்கு. அங்கே நாங்கள் யங் ரக்பி யூத் ரக்பி டீம், கேர்ள்ஸ் டீம் அண்ட் பாய்ஸ் டீம் எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணாங்க. இந்த ரோஹித ராஜபக்ச அவர்களும் நாமல் ராஜபக்ச அவர்களும் இருந்து நாங்கள் 11 பேர் போயிருந்தோம். டீம் ஒன்று என்னோட நாமல் ராஜபக்ச அவர்கள் என்னை கூப்பிட்டு சீஃப் மினிஸ்டர் ஹர் எக்ஸலன்சி முஃப்தி மெஹபூபா சையீத் அவர்களை சந்தித்தாங்க, ஃபாரூக் அப்துல்லா லோக்சபா எம்பி அவர்களை சந்தித்தாங்க. ஃபாரூக் அப்துல்லா அவர்கள் அவங்களோட இன்னொரு நான் கூட்டு போன காங்கிரஸ் பார்ட்டி செக்ரட்டரி அவரை சந்தித்தாங்க. நாங்கள் போயிட்டு சந்தித்தோம், அவர் வந்திருந்தார் எங்களோட கதை. அப்போ முஸ்லீம்களோட அவங்க எதிர்பார்த்தா ஏன் நாங்கள் இந்த மாதிரி போயிட்டு முஸ்லீம்களுடைய பகுதிகளில் போயிட்டு இந்த மாதிரி ப்ரொமோஷன் பண்ணுறது? காஷ்மீர்ன்றது எங்க, அங்கே டெரரிசம் இருக்குது, எவ்வளோ த்ரெட் எடுத்துகிட்டு நாங்கள் போனோம். எங்களுக்கெல்லாம் செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க, செக்யூரிட்டி எவ்வளோ இருந்தாலும் குண்டு வெடித்தா ஒன்றுமே செய்யலை. ஸோ அந்த ரிஸ்க் எடுத்து தான் நாங்கள் போனோம், முஸ்லீம்களுக்காகத்தான் வந்திருந்தாங்க. ஏன் அங்கே கம்மியான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ஸோ அதை டெவலப் பண்ணுறதுக்கு முஸ்லீம்களோட தான் ராஜபக்ச அவர்கள் இருக்கிறாங்க. ஏன் இன்னொரு நாமல் ராஜபக்ச அவர்களோட பற்றி பல நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து கொண்டுச்சு. நானும் முந்தி ஜாயின் ஆகும் முதல்ல நான் கேட்டுக்கொண்டு தான் இருந்தேன், அப்படி ஒன்றும் இல்லை, ஹீஸ் அ வெஜிடேரியன், இஸ் அ நான் ஆல்கஹாலிக், ஆல்கஹால் யூஸ் பண்ணுறது இல்லை. இதற்கிடையில் முகமது ஷாக் ஒரு கேள்வி கேட்டுக்க சென்றார். இது முகமது ஷாக் அவருடைய கேள்வி மாத்திரமல்ல, இலங்கையில் வாழ்கின்ற ஒட்டுமொத்த மக்களின் மனதில் அடி மனதில் இருக்கின்ற கேள்வி தான் இது. மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய காலத்தில் கோடிக்கணக்கான ஊழல் நடந்ததாக கூறப்படுகிறது. ஊழல் பிடிக்கத்தானே இந்த ஆட்சியை கொண்டு வந்திருந்தாங்க, இதுவரை பிடிக்கவில்லை. இந்த இப்போ ஊழல் நடந்திருக்கா? குறிப்பாக கடந்த இரு தினங்களுக்குள் கோத்தாபாய ராஜபக்ஷ அவர்களை எஃப்சிஐடி அழைத்திருக்கிறார். இப்போ டெய்லி கூப்பிடுவாங்க, எல்லாத்தையும் கூப்பிடுவாங்க. ஏன் எலெக்ஷன்ஸ் வருது, 4 பேரை போட்டாங்கன்னா மக்கள் திருந்திட்டாங்க. 3.5 வருஷமாக செய்யலை, இப்போ 4 வருஷம் ஆவின போல செய்ய போனால் விளங்கிடும் எலெக்ஷன். இது கஸ்தான் சென்ட்ரல் பேங்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது ஊழல் இல்லையா? 130 டாலர் 162 போச்சு. அப்போ சென்ட்ரல் பேங்க் அக்ரி பண்ணுறீங்களா? சென்ட்ரல் பேங்க்ல இருந்து அர்ஜுன் மகேந்திர பிரைம் மினிஸ்டர் ரணில் விக்ரமசிங்க கொண்டாந்துட்டு 24 hoursக்குள்ள எங்களோட கண்ட்ரிட சிட்டிசன்ஷிப்பை கொடுத்துட்டு அவரை கவர்னர் ஆக்கிட்டு சுரண்டி பராண்டி போயிட்டாரு, பிடிச்சிட்டு கொண்டாந்துருக்குறாங்களா? அதை பற்றி என்ன நாங்கள் அதுபடி கொஞ்சம் யோசிப்போமே. ஊழல் நடந்திருக்குன்னு செய்கிறாங்க, டெவலப்மெண்ட் நடந்துச்சு, பாலங்கள், பிரிட்ஜஸ். விக்டோரியா செய்யும் பொழுது யூஎன்பி கவர்மெண்ட்ல 77 94 மட்டும் நான் ஸ்கூல் போறேன். அந்த டைம்ல நாங்கள் செஞ்சு கொண்டிருந்தோம், காமினி சாணாயக்கட அப்பல் வாத்து இருக்கு, விக்டோரியால இது செஞ்சது, லலித் அத்லத் முந்தலி முன்னாள் அமைச்சர் டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருந்தார், அதுல ஊழல் செஞ்சிருப்பாரு அவ்வளோ காசு வர்றதுக்கு. ஒன்றுமே ப்ரூஃப் ஆகிச்சா? வாய் இருக்கிற பழிக்கு நாங்கள் பேசக்கூடாது. அதனால சரி, குறிப்பாக இறுதியாக ஒரு கேள்வி, மஹிந்த ராஜபக்ஷ அவர்களின் ஆட்சியிலே மிகவும் மிகவும் முஸ்லீம்கள் மீதான சம்பவங்களின் போது மிகவும் பேசப்பட்ட ஒரு விடயம், ரக்பி வீரர், நீங்கள் ரக்பி என்கின்ற அந்த கதையாளர் வருகின்ற போது எனக்கு ஞாபகம் வந்தது, வசிம் தாஜுதீன் அவர்களது கொலை. அந்த கொலையிலே இவர்களுக்கு சம்பந்தம் இருப்பதான ஒரு கதையாடல், அதற்கான வழக்குகள் எல்லாம் சென்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக இப்போது இருக்கின்ற நல்லாட்சி தேர்தல்களின் போது இந்த வசிம் தாஜுதீன் அவர்களை மீண்டும் அவருடைய அந்த சடலத்தை தூண்டுவதற்கான, அவருடைய சடலத்துக்கு நியாயம் பெறுவதான முயற்சிகளை எடுப்பார்கள். தேர்தல்கள் நிறைவடைகின்ற போது வசிம் தாஜுதீன் என்கின்ற அந்த மனிதரை மறந்து விடுவார்கள். உண்மையிலே வசிம் தாஜுதீன் விவகாரம் தொடர்பாக உங்களது புரிதலுக்கு உட்பட்ட வகையிலே என்ன நடந்தது, இந்த கொலையுடன் சம்பந்தப்பட்டவர்கள் யார் என்கின்ற அடிப்படையிலே, தலைநகரை பிறப்பிடமாக கொண்டவர் என்ற அடிப்படையிலே, இந்த வசிம் தாஜுதீன் என்ற அந்த உன்னத விளையாட்டு வீரர், ரக்பி வீரர், அவருக்கு ஏன் இன்னும் நியாயம் பிறக்கவில்லை, நியாயம் கிடைக்கவில்லை? எங்களுடைய சீக்ரெட் சர்வீஸ் ரொம்ப பெரிய சீக்ரெட் சர்வீஸ், போலீஸ், இன்டெலிஜென்ஸ், ஜஸ்டிஸ், அது எதாச்சும் ப்ரூஃப் கிடைத்திருந்தா இவங்க டெஃபினெட்லி ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க. அப்படி ஒரு ப்ரூஃப் ஒன்றே இல்லை. அதை பற்றி எனக்கு அவ்வளோ தெரியாத சுட்டி, நான் அதை பற்றி என்ன நான் சொல்லுவேன் உங்களுக்கு? தெரியாத விடயங்கள் நான் எப்படி பேசுறது? எனக்கு தெரிஞ்ச விடயம் எல்லாம் டெஃபினெட்லி நான் ஆன்சர் பண்ணுவேன். அது இன்னும் 3 வருஷமாக ப்ரூவ் பண்ணலை. அப்போ எப்படி அவங்க வந்து இதுக்கு முன்னாடியும் இது அவங்க எல்லாம் எலெக்ஷன் குண்டுகள் தான் இதெல்லாம் வச்சுட்டு பண்ணது. குறிப்பாக நல்லாட்சி அரசாங்கம் கூட தேர்தல்கள் வருகின்ற போது வசிம் தாஜுதீன் அவர்களுடைய வழக்கை மீண்டும் கையில் எடுப்பார்கள். ஆனால் இன்னும் அந்த வசிம் தாஜுதீன் என்கின்ற மனிதருக்கான அந்த அவர்கள் குடும்பத்துக்கு நியாயம் பிறக்கவில்லை. அதைத்தான் உங்களிடம் கேட்டேன். இறுதியாக ஹுதா, நிறைய நண்பர்கள் இருந்திருக்கிறார்கள், அதே போன்று மௌஜூர் மாவட்ட தொடர்ந்து வேண்டுகொண்டு பல
தன்னுடைய சொந்த கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். அதே போன்று அஸ்மின் மரியா இணைந்து கொண்டு வெல் டன் வெல் ஸ்போக்கன் யூ ஸ்பீக் வெல் என்று உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. வேளையில் ஜலீல் ஏஜி இணைந்து கொண்டு கேட்டிருக்கிறார். கோதாபாய ராஜபக்சே அவருடைய பிறந்த நாள் நிகழ்வில் கலந்து கொண்ட தேரர்கள் ஏன் ஹிட்லர் ஆட்சியை கோர வேண்டும், இது நோக்கம் என்ன, அந்த தேரர் அவர்கள் அஸ்கிரி சாப்டர் அவர்கள் அனுநாயக் அவர்கள் சங்கியா வான்சே அவங்க என்ன சொன்னாங்கன்றார், நான் அங்கிருந்து அரசியல்வாதிகள் இருக்கும்போது அவங்களுக்கு விளங்கக்கூடிய ஒரு பாசை தான், அதில் கோட்டாபே ராஜபக்சே அவர்கள் ஹிட்லர் நான் ஜஸ்டிஃபை பண்ணல அப்படி சொல்லையும் இல்லை. அதாச்சும் ஹிட்லர் என்றது ஒரு பர்சனாலிட்டி, நான் தான் சொல்கிறேன் அந்த டைமில் அவர் லீக்வானியமாக சொல்லியிருந்தாங்கன்னா அது ரொம்ப நல்லா இருந்திருக்குமே என்றால் அவங்க அவங்களுக்கு தூண்டிச்சியெல்லாம் அரசியல்வாதிகள் தானே. இப்போ முன்னாடி வர டஃப் டைம்ஸ்னால ஹிட்லர்ட எக்ஸாம்பிள் கொடுப்போமே, ஜெர்மனிக்காக நின்றிருந்தார், ரைட்டோ சரியோ பிழையோ அது வேற விஷயம், பட் தன்னுடைய கொள்கையில் நின்றார். அதனால நான் வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறது இந்த யூதர்களுக்கு செஞ்சது அதெல்லாம் நான் ஜஸ்டிஃபை பண்ண, பட் அவர் ஒன் வேர்ட் பர்சன் ஒர்க் ஒரு மிஷனுக்காக வேலை செஞ்சார். அதுதான் லீ குவான் யூ ஆல்சோ மிஷனுக்காக, மாதிர் முகமது பிரைம் மினிஸ்டர் ஆஃப் மலேசியா அவரும் வேலை செஞ்சது ஒரு நோக்கத்துக்கு. ஸோ அந்த மாதிரி தலைவருடைய எக்ஸாம்பிள் கொடுத்திருந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மகாதீர் முகமட்டை பொறுத்தவரை கடந்த தேர்தலில் 92 மீண்டும் நாட்டின் தலைவராக ஆகியிருக்கின்றார். சரி, இறுதியாக நாங்கள் கேட்க மறந்த விடயங்கள், நீங்கள் சொல்லப்போகின்ற சில விடயங்கள் எவ்வாறு இருக்கப் போகின்றது, உங்களுடைய எதிர்கால அரசியல் நகர்வுகள், அதே போல பண்பட்ட பல்வேறு விடயங்களை நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள், அது பற்றி இறுதியாக சொல்லுங்கள் சுருக்கமாக. என்னுடைய நோக்கம் மக்களுக்காக, எங்களோட சமுதாயத்துக்காக, இலங்கைக்காக எதையாச்சும் சாதிச்சுட்டு வேலை செய்யணும் என்று தான் இருக்குது. அது சிங்கள சமுதாயம் இருக்கலாம், சகோதர பௌத்த சமுதாயம் இருக்கலாம், எங்களோட தமிழ் சமுதாயம் இருக்கலாம், முஸ்லீம் சமுதாயம் இருக்கலாம், பர்கர் யாராவது இருந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய கண்ட்ரிபியூஷன் எங்கே எப்போ தேவைப்படுதோ நான் அங்கே இருப்பேன் இன்ஷால்லா. என் மக்களுக்காக எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் இன்ஷால்லா, நான் இதை விட பெரிய சேவை ஒன்று செய்யத்தான் நான் எதிர்பார்க்குறேன். அது வடக்கு கிழக்கு தெற்கு மத்தியம் அது என்ன இல்லை, பட் வி ஆல் ஆர் ஸ்ரீலங்கன்ஸ், வி ஆர் ப்ரவுட் டு பி ஸ்ரீலங்கன்ஸ் அண்ட் ஸ்பெஷலி பீங் அ ஸ்ரீலங்கன் முஸ்லீம், ஸ்ரீலங்கன் மேமன் முஸ்லீம், ஐ எம் ரியலி ப்ரவுட் ஆஃப் மை கண்ட்ரி. மே ஆல்மைட்டி அல்லாஹ் பிளஸ் அஸ் ஆல். ஆமீன். நிச்சயமாக உங்களுடைய எண்ணங்கள் அபிலாஷைகள் எல்லாமே நிறைவேற வேண்டும். ஒரு சிறந்த நாட்டின் பிரஜையாக இந்த நாட்டுக்காக பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார் சிராஸ் யூனுஸ் அவர்கள். குறிப்பாக அவர்களுடைய சமூக சேவைகள், அதுபோல பல்வேறு நலனோம்பும் திட்டங்களை அவர் நாடு தழுவிய ரீதியிலே இன மத பேதங்கள் மறந்து செய்து கொண்டிருக்கின்றார். அந்த அடிப்படையிலே கிழக்கு மாகாணத்திலே பல்வேறு நலனோம்பும் வேலை திட்டங்களை முன்னெடுத்திருக்கின்றார்.